தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு இருக்கு. எந்த சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும். இது தமிழ் சொல்லுன்னு இல்லை, அது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, மராத்தி, எந்த சொல்லாக இருந்தாலும் அது கொண்டு பொருள் இருக்கணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இதை நான் ஒரு கட்டுரையில் கையாளுகிற போது ஒரு முன்னணி நவீன தமிழ் கவிஞர் ஐயோ ன்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன பொருள்? ஆமாம், அதுக்கு வந்து வியப்பு, திகைப்பு, இதுதான் பொருள். எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கு. இந்த சொல் எப்படி ஒரு மொழிக்குள்ளே வருது? மொழி திருத்தப்பட்ட இலக்கண வடிவமாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே மனிதன் வந்து ஏதோ ஒரு ஒலியினால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்கான். கோபத்துக்கு ஒரு சத்தம் இருந்திருக்கும், வியப்புக்கு ஒரு சத்தம் இருந்திருக்கும், சந்தோஷத்துக்கு ஒரு சத்தம் இருந்திருக்கும். விலங்குகள் கூட, பறவைகள் கூட அதனுடைய ஒலி வேறுபாடுகளை வைத்து அது எந்த விதமாக பொருள் பரிமாற்றம் செய்து கொள்கிறது என்பதை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நான் ஒன்று கவனிக்கிறேன், இந்த ஜூன் மாதத்தில் மைனாக்கள் வந்து ஒரு நூதனமான ஒலியோடு சம்பாஷிக்குது. மற்ற மாதங்களில் இவ்வளவு ஒச்சம் கூட்டி பேசுறதில்லை மைனா, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சொல் உருவாகி வந்ததுங்கிறதுக்கெல்லாம் நமக்கு இலக்கணங்கள் இருக்குது, எல்லா மொழிகள்லையும் இலக்கணங்கள் இருக்கு. அம்மா, மா, மாயி, மையா, மாம், அம்மே, அம்மை, எல்லா சொல்லுக்கும் ஒரே பொருள் தான். இது தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு மொழி தோன்றி வளர 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 அதனுடைய சொற்பெருக்கம் அதிகரித்து கொண்டே வருது. தமிழில் எழுதப்பட்ட முதல் நிகண்டு, எனக்கு தெரிஞ்சு 24 நிகண்டுகள் இருக்கு அச்சுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சிங்கள நிகண்டு, அது 15,000 சொற்களை கொண்டதாக இருக்கிறது. பிங்கள முனிவருடைய மகன் அல்லது மாணாக்கன் செஞ்ச திவாகர நிகண்டு 22,000 சொற்களை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் அவங்க ஒரு நிகண்டில், ஒரு அகராதியில் 15,000 சொல்ல 22,000 சொல்ல தூக்குறாங்கன்னா அந்த மொழிக்குள்ள அவ்வளோ சொல் தானே இருந்திருக்கும். அவள் தொகுத்திருக்கார் அவ்வளோதான். நமக்கு நம்ம கையில் இப்போ இருக்கிற சென்னை பல்கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் பல அறிஞர் குழுவினர் தீர்மானித்து வையாபுரி பிள்ளை தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட லெக்சிகன், 7 வால்யூம், 6 வால்யூம் ஒரிஜினல் வால்யூம், 7வது வால்யூம் அனக்சர். இது வந்து 1922 அல்லது 1924 காலகட்டத்தில் துவக்கப்பெற்ற இந்த லெக்சிகன் 124,000 சொற்களை கொண்டிருக்கு. 124,000 சொல்லுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நான் வந்து ஒரு படைப்பிலக்கியவாதியாக இந்த மொழிக்குள் இயங்குகிறவன், இந்த மொழியை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவன், பல வட்டாரங்களில் புழங்குகிறவன், அகராதியில் அட்டவணைப்படுத்தாத சொற்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன அகவான் அல்லது அவையான்கிற சொல் லெக்சிகனில் கிடையாது, ஆனால் கண்மணி பயன்படுத்துகிறாரு, நாஞ்சில் நாடன் பயன்படுத்துகிறான். இப்படி யோசிச்சு வருகிற போது நான் வந்து ஒரு மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாணவன், கொஞ்சம் அப்ராக்சிமேஷனுக்கு பார்க்குற போது எனக்கு தோணுது, இந்த மொழிக்குள்ள ஒரு 10,000,000 சொல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், கூடுதலாக கூட இருக்கலாம். நடுநாட்டு சொல்லகராதி, கொங்கு நாட்டு சொல்லகராதி, கரிசல் காட்டு சொல்லகராதி, திருநெல்வேலி சொல்லகராதி, இப்படி பல சொல்லகராதிகள், செட்டிநாட்டு சொல்லகராதி, இதில் வந்து லெக்சிகனில் இல்லாத சொற்களுக்கு பொருள்கள் கூறி அகராதிகள் தொகுக்க பெற்று கொண்டிருக்கேன். இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்மணி குணசேகரன் தொகுத்த நடுநாட்டு சொல் அகராதி 472 பக்கம்னா, இப்போ அது இன்னும் அடிஷ்னலாக ஒரு 100 பக்கம் சேர்த்துருக்காரு. ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு எழுத்தாளர்னு ஒரு தனி மனுஷன் கடை வாசலில் தொங்க போடுகிற போஸ்டர்ஸினுடைய பின்பக்கத்தில் எழுதி இந்த மொழிக்கு ஒரு அகராதியை தந்திருக்கான். இப்போ இந்த படைப்பிலக்கிய உலகத்துக்குள்ளே இயங்குகிறவனுடைய ஆயுதம் என்பது சொல், என்னுடைய கருவி, என்னுடைய டூல்,
மேலே இருந்து ஒருத்தன் மோட்டர் மெக்கானிக் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க டே 22-க்கு 24 போடு அப்படின்பான். 22-க்கு 24 அவனுக்கு தெரியுது, ஒரு ஸ்பேனரை சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸ்பேனருடைய சைஸுன்னு தெரியாதவனுக்கு இந்த சொல் தெரியாது. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், இதுக்கு தமிழில் வந்து திருப்புளி ஒரு சொல் இருக்கு, வீச்சுளி இன்னொரு சொல் இருக்கு, சீ உளி இன்னொரு சொல் இருக்கு. இப்படி இந்த உளிகளுடைய சைஸ் அளவை வச்சு தச்சு தொழில் செய்பவர்கள் மத்தியில் பல சொற்கள் இருக்கு. தச்சுக்கோலுக்கு முக்கால் கோல்பான், நமக்கு அது அந்த பிரயோகமே புரியாது. இப்போ கொங்கு பிரதேசத்தில் ஒரு வீட்டினுடைய லெங்த் அண்ட் பிரெட்த்தை சொல்கிறதுக்கு 8 அங்கணம் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு கல்யாணத்திற்கு கொட்டகை போடுகிற போது 12 கோல் 22 கோல் கோலுங்கிறது ஒரு அளவு. ஒரு தூணுக்கான சைஸை 8 அங்கணம் 10 அங்கணம் 12 அங்கணத்தில் வீடு. ஸோ அந்த அங்கணம்ங்கிற சொல்லு இங்கே வந்து லெங்த்து, ஆனால் அங்கணம்ங்கிற சொல்லுடைய பொருள் வந்து அந்த காலத்தில் அடுக்களையில் ஒரு சின்ன 4 அடிக்கு 4 அடி அல்லது 3 அடிக்கு 3 அடியில் ஒத்த செங்கல் வச்சு கட்டி இட்லி கொப்பரையை இட்லியை வச்சு முடித்ததுக்கப்புறம் அதில் போடுவாங்க. சாகரி வேக வச்ச தண்ணியை கோப்பாங்க, சோறுடித்த தண்ணியை ஊற்றுவாங்க. ராவு இருட்டின பிறகு பெண்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது அந்த இடத்துல மூத்திரம் பெய்யறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதில் ஒரு பொந்து இருக்கும், பாந்துன்னு சொல்லுவோம். அதில் ஒரு கட்டை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்கன்னா எலி உள்ளே வந்துடும். கம்பன் வந்து ராவணனை பற்றி குறிப்பிடுகிற போது அங்கணத்தின் அழுக்கு தின்னும் நரி நீ அப்படின்னு பயன்படுத்துகிறான். அங்கணத்தில் கிடக்கக்கூடிய இந்த வெந்து மிச்சம் கிடக்கிற கத்திரிக்காய் தோத்துப்பருக்க திங்கிற நரிடா நீ அப்படின்னு அங்கணம் பயன்படுத்துகிறான். இதே அங்கணத்திற்கு அங்கணத்து உகுத்த அமுது அப்படிங்கிற போது முற்றம்னு பொருள் சொல்கிறாங்க. உத்தத்தில் கவிழ்த்த அமுது, சீதையை பற்றி பேசுகிற போது அங்கணத்து உகுத்த, உகுத்தன பெய்த உகுத்த அமுது. அப்புறம் அங்கணம்ங்கிற சொல்லுக்கே நமக்கு வந்து ஒரு ஒரு பில்டிங்கினுடைய லெங்க்தினுடைய சைஸை குறிப்பிடுது. ஒரு நீர்த்தாரைய கைகால் முகம் கழுகிற இடமா, சாக்கடைக்கு போகிற ஒரு ஒரு இதுவாக பயன்படுத்துது, முற்றம்ங்கிற சொல்ல பயன்படுத்துது. இப்படி வந்து ஒரு மொழிக்குள்ள பல விஷயங்கள் கிடக்கு. இதனுடைய பிரம்மாண்டம் ஒரு படைப்பிலக்கியவாதியாக எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. நான் பல கல்லூரிகளில் சொல்லுகிற ஒரு விஷயம், திருக்குறள் வந்து எல்லாருக்கும் தெரியும், 1330 பாட்டு, 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு பகர்ந்து பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுள்ளதோ மண்ணு தமிழ் புலவராய் வீட்டிருக்கலாம். 1330 குறள் என்பது ஒரு குறளுக்கு 7 சீர். ஸோ 1330 பெருக்கல் 7 9500 சம்திங் பெருக்கி பார்த்துக்குங்க. இதில் ஒரு சீர் என்பது பல சமயங்களில் ஒரு சொல், சில சமயங்களில் 2 சொல். இந்த நேர் நீரை இந்த சமாச்சாரங்கள் போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 1330 குறளையும் 9000 சில்லற சீர்கள் இருக்கிற போது அதில் பயன்படுத்த சொற்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட 12,000-க்கும் பக்கத்தில் வரக்கூடிய சொற்களை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். இதில் ரெப்படேட்டிவான பல சொற்கள் இருக்கு. சொல்லுக, சொல்லை, அச்சொல்லை, பிரிதோர் சொல், வெல்லும் சொல், இன்மை அறிந்து, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை, அப்புறம் துப்பாக்கி துப்பாக்கின்னு ஒரு குரல் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த ரெப்படிஷன்ஸை நீக்கி பார்த்தீங்கன்னா 4500 பக்கம் உள்ள சொற்களை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது ஒரு கணக்கு. திருவள்ளுவருக்கு அது போதுமானதாக இருந்தது. இப்போ திருவள்ளுவர் பயன்படுத்துகிற சொல்லே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுக, சொல்லை, அச்சொல்லை, பெரிதோர் சொல், வெல்லும் சொல், இன்மை அறிந்து. ஒரு சொல்லை பயன்படுத்துகிற போது அந்த சொல்லுக்கு பதிலாக இதை போட்டிருக்கலாமே அப்படிங்கக்கூடிய கேள்வியே வரக்கூடாது. நீங்கள் வந்து கொத்தனார்கள் வந்து சுவர் கட்டுகிற போது பார்த்துருப்பீங்க, இப்போ இதில் 21 வரி செங்கல் வரும், சாந்து வச்சு அடைச்சிட்டு வருவாங்க. அந்த பாந்து ஒன்று விழும், அதில் முழு செங்கலுக்கு தேவை இருக்காது, கரண்டி வச்சு செங்கல் ஒரு தட்டு தட்டுவார்,
அது முக்காச்செங்கலாக இருக்கலாம், அரைச்செங்கலாக இருக்கலாம், கால் செங்கலாக இருக்கலாம், கரெக்டாக அதில் ஃபிட் ஆகும். இது மாதிரி செய்யுளி ஏற்றுகிற போது நம்ம ஒரே நடையில் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுற போது அதற்கான சொற்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த சொற் தேர்வு, இப்போ நீங்கள் வந்து இந்த டென்னிஸ் பார்ப்பீங்க, வில்லியம்ஸ் சிஸ்டர்ஸ், செரீனா வில்லியம்ஸ், அவங்க ஆடுகிற போது பல நோக்கத்துக்காக பாடுறாங்க, பார்க்குறாங்க. டென்னிஸ் பார்க்குற ஆர்வமும் இருக்குது, அதுக்கு வெளியே இருக்கிற ஆர்வங்களும் இருக்குது. அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுதுன்னா, பின் பாக்கெட்டில் ஒரு ரெண்டு பால் வச்சுருக்கு, கையில் ரெண்டு பால் எடுத்துகிட்டு போகுது சர்வீஸ் போடுறதுக்கு. ஒரு பாலை இப்படி தூக்கி போட்டு பேட்டில் அடித்து பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுது, இன்னொரு பாலை அடித்து பார்க்குது, பாக்கெட்லேருந்து எடுத்து அடித்து பார்க்குது. நாலு பாலும் தீர்ந்ததுக்கப்புறம் பாடலில் நிற்கிற ஒரு உதவியாளர் பெண் ஒரு ரெண்டு மூணு பால் எடுத்துகிட்டு வருது, அதில் ஒரு பாலை செலக்ட் பண்ணுது. நீ ஒன்று மனசில் வச்சுக்கணும், இந்த டென்னிஸ் பாலினுடைய வடிவம் ஒன்று தான், ஏர் ப்ரெஷர் ஒன்று தான், வெயிட் ஒன்று தான், நிறமும் ஒன்று தான். இதுக்கு உள்ளே இருந்து அந்த பிளேயர் எதை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு சூஸ் ஃப்ரம். அப்போ ஏதோ ஒரு டாலரன்ஸ் லெவலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஏர் ப்ரெஷர்லேயோ வெயிட்லேயோ. இந்த டாலரன்ஸுங்கிறது அது 22 கிராம் முதல் 23 கிராம் வரைக்கும் இருக்கலாம்ங்கிறதா நம்ம டாலரன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதிராளியினுடைய நிற்கிற இடம், தான் அந்த பாலுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, கொடுக்க போகிற கோணம், இதெல்லாம் பவர், இதெல்லாம் சேர்த்து அந்த பாலில் ஒரு செலெக்ஷன் வைக்கிறாங்க. ஒரு கேமில் ஒரு வலி போடுறதுக்கு ஒரு செலெக்ஷன் இருக்குமானா, 1000 வருஷம் 2000 வருஷம் நிற்க போகிற ஒரு கவிதை எழுதுகிற ஒருத்தனுடைய சொல் தேர்வு எப்படி இருக்கணும்? சும்மா நிற்குமா ஒரு கவிதை வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம்? அவன் எந்த மாதிரியான சொற்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான்? அப்புறம் சொல்லுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. பாரதி வந்து மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பங்கிறான். மந்திரம் போல இல்லை, சொல்லுனாலே மந்திரம்தான். அது நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் எடுத்துங்க, சொல் வந்து எல்லா சொல்லும் மந்திரத்தன்மை உடையது தான். தாடகை வதை படலத்தில் கம்பன் பயன்படுத்துகிறான், தாடகை மீது அம்பு விடுகிற போது அல்லொக்கும் நேரத்தினால் மீது அம்பு விடுகிற போது சொல்லொக்கும் சுடுசரம் அப்படிங்கிறான். அந்த அம்பினுடைய வேகம், ஆற்றல், பலம், ஷார்ப்னஸ்ஸு, இதெல்லாம் சொல் மாதிரி இருந்தது அப்படின்னு கம்பன் பேசுகிறான். அப்போ கம்பன் வந்து சொல்ல எவ்வளோ முக்கியமான விஷயமாக பார்க்குறான். பின்னாடி சீதையை வந்து கனையாளி கொடுத்து அடையாளம் காட்டுகிற காட்சி கம்பனில், அனுமன் அவள் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணுறா, துணியை போட்டு கொம்பலை போட்டு தொங்கி சாகலாம் அப்படின்ட்டு. இவன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், சொல்லின் செல்வன். அவன் முன்னாடி வந்து குதிக்கிறான், புதிச்சிட்டு அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் அப்படிங்கிறான். நான் அண்டர் நாயகனுடைய அருள் தூதன் சொன்ன உடனே அவளுக்கு தற்கொலை முயற்சியை நிறுத்திட்டு, அரக்கனே ஆகுக, மற்றோர் குரக்கினத்து ஒருவனே ஆகுக, நீ அரக்கனாக இருந்துட்டு போ, குரக்கினத்தில் குரங்கில் ஒன்றா இருந்துட்டு போ, ஆனால் என்னுடைய தற்கொலை முயற்சி வந்து தடைப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவன் விஸ்வரூபம் காட்டுறது, அவனை நீ வந்து இண்டனை இருத்தியால்னு வாழ்த்துறது, இதெல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே அனுமன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய தோளில் ஏறி உட்காந்துக்கோ, என் மென்மயிர் பற்றி இருத்தியால், என் உடம்புங்களுக்கு மயிராக இருக்குது, மெல்லிய மயிரை பிடிச்சி பலமாக பிடிச்சிட்டே இரு, ஒரு சின்ன உறக்கம் போடு, அதுக்குள்ளே நான் வந்து அண்டர் நாயகன் காலடியில் கொண்டு வந்து நிறுத்திடுவேன் சொல்கிறான். அவள் வேண்டாம், அது சரியாகாது, ஏன் என்னை ஒரு ஆண்னு யோசிக்கிறியா? அப்படி நான் யோசிக்கலை, நான் நினச்சிருந்தா இந்த துன்பம் வந்து இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல, அல்லல் மாக்கள் இலங்கை எது ஆகுமோ, எல்லை நீத்த இவ் உலகங்கள் யாவையும் ஒரு சொல்லினால் சுடுவேன். எங்கிட்ட அந்த சொல்லுக்கான ஆற்றல் இருக்கு, ஒரு சொல்ல இலங்கையை சுற்ற வேணாம். அவர் வில்லின் ஆற்றற்கு மாசண்டு வீசின், அங்கே ரெண்டு பேரும் வில்லும் இதுவும் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான் இல்லையா, அவனுக்கு கெட்ட பேர் வந்துருமாங்கிறதுக்காக நான் வந்து இங்கே தபம் காத்துட்டு உட்காந்துருக்கேன். அப்போ சொல்ல அவ எப்படி யோசிக்கிறான்னா, ஒரு சொல்லால் இந்த உலகத்தை என்னால் சுட முடியும், இதுதான் சொல்லுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அது எந்த மாதிரியான சொல்லாக இருக்கணும்,
இதுக்காக சொல்ல நீங்கள் வந்து 41 நாள் பூஜையில் வச்சு மந்திரங்களெல்லாம் சொல்லி அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனையெல்லாம் பண்ணி, அப்படி அல்ல. சொல்லை பயன்படுத்துகிற விதம், எந்த தீவிரத்தோடு பயன்படுத்துகிறீங்க, எந்த வேகத்தில் பயன்படுத்துகிறீங்க, எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீங்க, இதை சார்ந்து தான் இந்த சொல்லுக்கு வந்து பலம் இருக்குது. சொல்லை சார்ஜ் பண்ணுறோம் நம்ம, புலவன் செய்கிறது, கவிஞன் பண்ணுறது, அந்த சொல்லுக்கான இந்த ப்ராப்பர் எனர்ஜியை ஏற்படுத்தி அந்த சொல்லை பயன்படுத்துகிறான். அப்படி இந்த மொழிக்குள்ளே எவ்வளவு சொற்கள் இருக்குது. இப்போ நான் நேற்று பேசிகிட்டு இருக்கிற போது நண்பர்கள்ட்ட சொன்னேன், நான் கம்பன் கொஞ்சம் தோய்ந்து வாசித்தவன். கம்பராமாயணம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், 6 காண்டம், 138 படலம், 10,368 பாட்டு, 1,000 சில்லற பாட்டை வந்து இது இடைச்சர்கள் மிகைப்படல் பாடல்கள்னு தனியாக வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா 10,368 பாட்டு பெரும்பாலும் திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணியில் பயன்படுத்தின அத்தனை வகையான விருத்தப்பாக்களையும் கம்பன் பயன்படுத்தியிருக்கான். விருத்தமங்கிறது அரசீர், எழுசீர், எண்சீர் எல்லாம் இருக்குது, 5 சீர்லையும் இருக்குது. ஒரு ஆவரேஜ் கேல்குலேஷனுக்காக எல்லாமே அரசீர் ஆசிரிய விருத்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாட்டில் 24 சீர், 6 பெருக்கள் 4 வரி 6 சீர், வரிக்கு 6 சீர், 24 சீர். 10,368 பாட்டுக்கு கம்பன் பயன்படுத்தின சீர்கள் 2,48,000. 2,48,000 சீர்கள் பயன்படுத்துகிறவன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சீர் என்பது சமயத்தில் ஒரு சொல், சமயத்தில் 2 சொல், கிட்டத்தட்ட 300,000 அதிகமான சொற்களை கம்பன் பயன்படுத்தியிருக்கான். 300,000 அதிகமான சொற்களை பயன்படுத்துவதற்கான ஸ்கோப் இந்த மொழிக்குள்ளே இருந்திருக்கு. சரி, இந்த 300,000 சொற்கள்னு வச்சுக்குவோம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மணிவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். எத்தனை வண்ணம், இதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்படி பல பல சொற்கள் திரும்ப 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 பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தா கூட ஒரு ரஃப் எஸ்டிமேட்டில் பார்த்தோம்னா எனக்கு தோணுது இந்த மொழிக்கு உள்ள கம்பன் 100,000 சொல்லாவது பயன்படுத்தியிருப்பான். இப்போ நம்ம கம்பேரேட்டிவ்லி யோசிச்சு பார்த்தா எனக்கு சொல்கிறாங்க, ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தின சொற்கள் டிக்ஷன்னு சொல்கிறோம், ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தின டிக்ஷன் 25,000. ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் எழுதின ஜான் மில்டன் பயன்படுத்தின டிக்ஷன் 35,000 சொற்கள்ங்கிறாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், உலகத்து மொழிகளில் எழுதப்பட்ட காப்பியங்கள் இலியட், ஒடிசி, ஹோமர் எல்லாம் சேர்த்து 100,000 சொற்களை பயன்படுத்திய ஒரு புலவன், ஒரு கவிஞன், ஒரு மேதை உலகத்து மொழிகளில் எத்தனை பேர் இருக்கான்? நமக்கு வந்து பாட்டுகள் அடிப்படையில் பார்க்குற போது தமிழை பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணம் தான் அதிக எண்ணிக்கையில் உள்ள பாடல்கள் கொண்டது. சேக்கலாருடைய பெரிய புராணம்லாம் 1,000 சில்லற பாட்டு, கந்த புராணம் அதே மாதிரி தான், திருத்தக்க தேவர் 3,500 பாட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய 8 தொகை மொத்தம் 800 நூல்களுடைய மொத்த தொகையும் 2,400 பாட்டு, 10 பாட்டுன்னு சொல்லக்கூடிய நூல்கள் அத்தனையும் சேர்ந்தால் 2,400 லைன்ஸ். அப்போ ஒரு ஆள், தனி ஆள் 100,000 சொல்ல ஒரு மொழிக்குள்ளே பயன்படுத்தியிருக்காங்கன்னா அவனு எனக்கு வந்து இந்த சொல்லுடைய பெருங்காட்டை நினச்சி வியப்பாக இருக்கு. எனக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அவனுக்கு இந்த சொல்லை பயன்படுத்துறது. இப்போ யானைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு சொல்லணும், அல்லது வீட்டில் குழந்தைகளுக்கு எலஃபண்ட்டுன்னு சொல்லணும். இந்த யானைக்கு மாத்திரம் நீங்கள் அகராதி தேடி போய் பார்த்தீங்கன்னா 21-22 மாற்று சொற்கள் இருக்கு. நமக்கே சர்வசாதாரணமாக தெரிஞ்ச சொல் வந்து வேழம், களிர், கரி, குஞ்சரம், பிடி பண்ணியானை, களிர் ஆண்யானை, நாகம், நாகமும் நாகமும் நானா நடந்தான்ங்கிறான். நாகம்னா யானை, நாகம்னா மலை, நாகம்னா பாம்புன்னு ஒரு பாட்டில் இருக்கு. அப்புறம் போதகம்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறான், கன்று யானை. அதை பயன்படுத்துகிற போது எனக்கு தெரிஞ்சு 3-4 இடத்துல போதகம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான். இப்படி இவ்வளவு சொல்லையும் அவனுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன? யானைன்னு சொல்லிட்டே போகிறோம். இப்போ யானைன்னா யா, நை, நேர், நேர், சரியா சார்? களிறு, நிறை, நேர். குஞ்சரம், நேர், நிறை. வேழம், நேர், நேர். இலக்கணத்துக்காக பயன்படுத்துகிறான், ஓசைக்காக பயன்படுத்துகிறான், அந்த சொல் அந்த இடத்துல எக்ஸாக்டாக ஃபிட் ஆகணும்னு யோசிக்கிறான். அப்புறம் மொழிக்குள்ள இசைவுத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, ஹோமோஜினிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம்.
அந்த அந்த இசைவுத்தன்மை தான் மொழிக்குள்ள ஒரு இசைத்தன்மையை கொண்டு வருது. இசைன்னு நான் சொல்கிற போது ஆரோகணம் அவரோகணம் அல்ல, சொல்லுகிற போது கிடைக்கிற ஒரு சுகம். இப்போ நீங்கள் ஒரு பாடலில் வந்து அஞ்சன வண்ணனின் நான் ஆறுயிர் நாயகன் ஆளாமேன்னு சொல்லுகிற போது அவங்க வந்து அந்த ஓசைக்கு தகுந்த சீரை தான் பயன்படுத்துகிறான். அது ஆமாம் ஆமாம், அது பல்லினம் இடையினம் மெல்லினம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அதுக்கு தகுந்த சொற்களுக்கு வந்து அவனுக்கு ஒரு 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 சொற்கிடங்கு தேவையாக இருக்கு, ஒரு கருவூலம். பாரதிதாசன் ஒரு கவிதையில் சொல்கிற போது சொற்கள் என் ஏவல் கேட்டு நின்றனாங்கிறார். என்ன பயன்படுத்திக்க, என்ன பயன்படுத்திக்க, என்ன யூஸ் பண்ணு, என்ன யூஸ் பண்ணு. இப்போ எவ்வளவு வெக்காபுலரி இருந்தால், இப்போ சங்க இலக்கியம் வந்து தாமரைக்கு ரெண்டு சொல் பயன்படுத்துது, தாமரை முளரி. நான் சங்க இலக்கியம் முளரிங்கிற சொல்ல தாமரைங்கிற பொருளில் பயன்படுத்தலை, நீர்த்தாவரம்ங்கிற பொருளில் பயன்படுத்துது. ஆனால் முளரின்னா தாமரையும் தான். இந்த ரெண்டு சொல் தமிழில் இருக்குது. ஆனால் கம்பன் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து தாமரைக்கு மாற்று சொற்கள், பங்கயம் பங்கஜ், நளினம் நளின், அரவிந்தம் அரவிந்த், வனஜம் வனசம். இப்படி சீதையை வந்து சொற்பனகை காட்டுக்குள்ளனு ராமன்ற உரையாடல் முடிகிற போது லாஸ்ட் பாடலில் தான் சீதை அப்பியர் ஆகிறான். சீதையை பார்த்தவொடனே சொற்பனைக்கு ஆச்சரியமாக இருக்குது. காட்டுக்குள்ளே இவ்வளவு கடும் காட்டுக்குள்ளே இவ்வளவு அழகான பெண் எங்கேருந்து வந்தா? ஒருவேளை அரைக்கியாக இருக்குமோ, மார்வேஷத்தில் வந்திருப்பாளோ, இல்லை ராமன் வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கொண்டு உள்ள ஒழிச்சு வச்சுருக்கானோ எல்லாம் கேட்குற போது, அரவிந்த மலரின் நீங்கி அடி இணை படியில் தோய திரு இவன் போந்தாள் அப்படிங்கிற. அடி இணைனா இணையடி, படின்னா பூமி. அரவிந்த மலர்லேருந்து தாமரையிலிருந்து எழுந்து திரு மகாலட்சுமி இந்த மண்ணில் ரெண்டு காலையும் வச்சு நடந்து வந்தது மாதிரி அப்படிங்கிற அந்த இடத்துல அவனுக்கு அரவிந்தம்ங்கிற சொல்லு தேவையாக இருக்கு. இப்போ அம்புன்னு ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா, அம்பு கோல் வாளி கணை பகழி, அது எத்தனை சொல்லு மொழிக்குள்ள அம்பை குறிப்பதற்கு இருக்குதோ அத்தனை சொல்லையும் ரெக்கார்டு பண்ணுறான். எனக்கு எனக்கு தோணுது அவனை பைத்தியம் முடிச்சு போயா இதை பண்ணுறான், அவனுக்கு என்ன தேவை? இப்போ நமக்கு தெரியும் அக்னி வட சொல் அக்கினி அப்படின்னு பயன்படுத்துகிறோம், தீ அனல் கனல் நெருப்பு அழல் தழல். நான் நேற்று சொன்னேன் கரகலமை சொல்கிறா, அழலாட அங்கை சிவந்ததோ அல்லால் அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ, பேயாடு காணத்து பிறங்கு அழலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு அப்படின்னு சிவனை பார்த்து சொல்கிறா. தீயினுடைய சிவப்புனால உன் கை சிவப்பாக இருக்கா, அல்லது உன்னுடைய கையினுடைய சிவப்பு தீக்கு மேலே ஏறி இருக்கா? சரி, அழல்னு ஒரு பிரயோகம் இருக்குது, தீன்னு ஒரு பிரயோகம் இருக்குது. காளமேகம் சொல்கிறான், தீத்தான் உன் கண்ணிலே, தீத்தான் உன் மெய்யிலே, தீத்தான் உன் கையிலே. உடம்பு முழுக்க நெத்தி முழுக்க எங்கேயும் தீயை வச்சுக்கிட்டு இருக்க, இந்த புள்ளி இருக்கும் வேலூரா இந்த தையலால் உன்னை எப்படி வந்து சேர்ந்தா, தீயாகவே இருக்க உன்னை எப்படி அவள் வந்து தழுவுனா அப்படின்னு கேட்குறான். இதில் எல்லா சொல்லையும் கம்பன் தீக்கு பயன்படுத்துகிறான், ஆழல் பயன்படுத்துகிறான், தழல் பயன்படுத்துகிறான், கனல் பயன்படுத்துகிறான், அனல் பயன்படுத்துகிறான், நெருப்பு பயன்படுத்துகிறான், எரி பயன்படுத்துகிறான், அக்னி பயன்படுத்துகிறான். அவனுக்கு பத்தலை. அனுமன் வந்து காட்டை சுட்டு அவனை பிரம்மாஸ்திரத்தில் கட்டி இந்திரஜித்தன் வந்து ராவணன் முன்னாடி கொண்டு நிறுத்துகிற போது அவனை வாலில் தீய வச்சு அனுப்புகிறாங்க. வாலில் பந்தம் கட்டுற போது துணியை கட்டுறதுக்கு கயிறு பத்தலைன்னு அரக்கியருடைய தாலிச்சரெல்லாம் அறு அறுத்து கட்டினாங்கிறான், கயிறு வேணுமில்ல. அப்போ சீதைக்கு இந்த செய்தி போகுது, சொல்கிறா கொஞ்சம் முன்னாடி தானே நித்திய சிரஞ்சீவி பவன்னு சொன்னேன் இன்று என இருத்தியால் அப்படின்ட்டு, நீ வந்து ராமன்ட்ட போய் சொன்னா தானே நான் உயிரோடு இருக்கேங்கிறதும் கற்போடு இருக்கேங்கிறதும் அவனுக்கு தெரியும். நீ இப்படி போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டிய, உடனே எரியை தீயை நெருப்பை அக்னி பகவானை வணங்குறா, வணங்கி சொல்கிறா, எரியே நிற்கே தெரியுமென் கற்பு, உனக்கே சொல்லலாம் நினக்கே சொல்லலாம் நிற்கே. இந்த பிரயோகத்தை தமிழ் இலக்கியம் அலவ் பண்ணுது, நிற்கே தெரியுமன் கற்பு, நான் கற்புடையவளானால் ஏரியே அவனை சுடல் என்றாள்.
இந்த இடத்துல அவன் அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறான்னா, வடவாகினி வடவை செந்தி குளிர்ந்தது, இரு சுடர் சந்திரர் சூரியருங்கிற ரெண்டு சுடர்கள் குளிர்ந்தது, முனிவர்கள் வளர்க்கிற யாகத்தி குளிர்ந்தது, சகல ஜீவராசிகளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பமாகிய தீ அவிந்தது. இதுவும் பத்தாம, முப்புறம் முருங்கச்சிட்ட மூரி வெங்கனான் வன்னியும் அவிந்ததன்றேங்கிறான். நான் படிச்சுட்டு வரேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த வன்னிங்கிற சொல்ல எங்கேருந்து பிடிச்சாங்க. நான் கேள்விப்பட்டதில்ல, வன்னின்னா வன்னி மரம்னு எனக்கு தெரியும், வன்னின்னா வன்னியர்னு தெரியும், வன்னினா ஈழத்து வன்னின்னு தெரியும். வன்னியும் குளிர்ந்ததுன்னு நீங்கள் அகராதியை போய் பார்த்தீங்கன்னா வன்னி நெருப்பு பொருள் எழுதிடுறாங்க. ஆனால் சங்க இலக்கியம் வன்னியை பயன்படுத்தல, திருக்குறள் வன்னியை பயன்படுத்தல. எங்கேருந்து பிடிக்கிறான் அந்த சொல்ல, வன்னிங்கிற சொல்ல? கம்பன் சொன்னால் ஆச்சா, நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லை, அவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடுவான். பேராசிரியர் அருளின்னு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்தவர், பெருஞ்சித்திறனாருடைய மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு கண்ணும் பாதிக்கப்பட்டு அவர் கொஞ்சம் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டுருக்கார். அவர் அயல் சொல் அகராதின்னு ஒரு நாலு வாலியுமில் ஒரு புக் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இவை தமிழ் அல்ல எனும் அயற் சொல் அகராதி, நாலு வாலியும். அதுக்குள்ளே போய் பார்த்தா வன்னி சமம் விஏஹெச்என்ஐ வக்னி சமர்கிருதம் நெருப்பு அப்படின்னு பொருள் எழுதுகிறார். எனக்கு ஆச்சரியம், அவனுக்கு இத்தனையா எரி போடலாமே, அனல் போடலாமே, கனல் போடலாமே, அக்னி போடலாமே, இவன் எதுக்கு போய் இந்த சொல்ல கொண்டு அக்னிங்கிற சொல்ல நம்ம அக்னின்னு ஆண்டது மாதிரி வஹ்னிங்கிற சொல்ல எதுக்கு வன்னின்னு கையாளுகிறான்? இதுக்கு என்ன அலவன்ஸ் இவனுக்கு, இது யார் கொடுத்தது? இந்த பெர்மிஷன் கம்பனுக்கு யார் கொடுக்குறாங்க? தொல்காப்பியத்துக்குள்ளே போனீங்கன்னா அவர் செய்யுள் ஈட்டச் சொல்லுன்னு சொல்கிறார். செய்யுள் செய்வதற்கான சொற்கள் எதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம்? இயற் சொல், திரி சொல், வட சொல், திசை சொல், நாலு சொல்லும் பயன்படுத்தலாம். எல்லா திசைகளிலிருந்தும் வருகிற சொற்கள், திரிந்து வழங்கப்படுகிற சொற்கள், இயல்பாக மொழிக்குள்ளே இருக்கிற சொற்கள், வடமொழியிலிருந்து வருகிற சொற்கள், இதை இனி பயன்படுத்தலாம். நான் லோக்கலாக ஆருடைய பெர்மிஷனும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் எனக்கு தேவையில்லை, தொல்காப்பியன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அவனே இன்னொன்று சொல்கிறான், இயைந்தன வரினும் சிதைந்தன வரினும் இயைந்தன வாரா. ஒரு பிற சொல் சிதைஞ்சு வரலாம், ஆனால் அப்படியே வரக்கூடாது. அடுத்த வரியில் வட எழுத்து ஒரீ, வட எழுத்தை தவிர்க்கணும். இந்த ச ஜா சா ஹா ஸ்ரீ ஷா இதெல்லாம் ஷா, இதை தவிர்த்துறணும். வட சொல் ஒரி சிதஞ்சு வரலாம். பங்கஜுங்கிற சொல் பங்கயம்னு வர்ற மாதிரி, அர்ச்சுனன்கிற சொல் அரிச்சுனன் வருகிற மாதிரி, லக்ஷ்மண்ங்கிற சொல் இலக்குவன் வருகிற மாதிரி வடல் எழுத்து வரக்கூடாது. இந்த அப்புறம் இன்னொன்று இருக்குது, தற்சமம் தர்ப்பமம்னு ரெண்டு சொல்கிறான். சத்தம்ங்கிற சொல்ல சத்தம்னு அப்படியே பயன்படுத்துகிறோம். இது வட சொல், ஆனால் சமத்துக்கு சமம், ஒலி குறிப்பிலையும் ஓசையிலையும் சமமாக இருக்குது. ஆகவே இதை வந்து தற்சமங்கிற இலக்கணத்தின்படி மொழிக்குள்ளே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தர்பவம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து மாற்றம் பெற்று ஒலி மாற்றம் பெற்று வருவதை மொழி ஏற்றுக்கொள்ளலாம். இது அவ்வளவு சுதந்திரம் எடுத்துகிட்டு பண்ணுறான். இல்லைன்னா வன்னிங்கிற சொல்ல அவன் எதுக்கு பயன்படுத்தணும்? அப்போ எனக்கு வந்து இந்த பிரமிப்பு இருக்குது, மொழிக்குள்ள இவ்வளவு சொற்களை எதுக்காக அவன் கொண்டு வந்து சேர்க்கணும்? ஏன் ஒரே பொருள் குளித்த, இப்போ ஆழின்னு ஒரு சொல் இருக்கு, ஆழிங்கிற சொல்லுக்கு வந்து 8 பொருள் 10 பொருள் இருக்கு. சொல் ஆழி, கடல் கடலுக்கு சொல்லுகிற போது ஆழி, சக்கரவாக பறவை ஆழி, ஆழியான ஆழி சக்கரம், ஆழியான ஆழி அயன் எழுத்தாணி என்பான்னு ஒரு பாட்டு இருக்கு, தனிப்பாடல்ல. ஸோ இந்த ஆழின்னு சொல்லுக்கு 10 வகையான பயன்பாடு இருக்கும்னா 10 வகையான பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது இந்த சொற்களை எங்கே போய் நம்ம கட்டி காத்து இதை கணக்கு வச்சுக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய் திக்கு தெரியாமல் நடக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. ஒரு மரத்தை சொல்லணுமானா மரத்துக்கு மாற்றுப்பெயர்கள் இருந்தால் அந்த மாற்றுப்பெயரை பயன்படுத்தலாம். இப்போ உங்கள் பிரதேசத்தில் நீங்கள் நூனான்னு ஒரு மரம் சொல்லுவீங்க, நாங்கள் அதை மஞ்சனத்திங்கிறோம். இதே மரத்துக்கு நீங்கள் மலேசியாவுக்கு போனீங்கன்னா அவன் நோனிங்கிறான். நுணாவுக்கும் நோனிக்கும் தொடர்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இந்த
நுணாமரத்தில் ஒரு காய் வரும் பச்சையாக, அது கனியும் கருப்பு நிறத்தில் பழுக்கும், மைனாக விரும்பி சாப்பிடும். நாங்களே விரும்பி சாப்பிட்ருக்கோம், வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் அசட்டுத்தனமான ஒரு தித்தி கூட இருக்கும். இந்த நோனியினுடைய கஷாயத்தை எடுத்து அரை லிட்டருக்கு 450 ரூபா சார்ஜ் பண்ணி மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுது, பிபிக்கும் சுகருக்கும் நல்லது அப்படின்ட்டு. நான் மலேசியாவில் 2010 போயிருந்தபோது என் நான் ஜெயமோகன் நண்பர்களெல்லாம் சேர்ந்து போகிறபோது ஒரு மரம் நிற்குது, பார்த்தேன். பார்த்தா அச்சசல் நம்ம மஞ்சனத்தை மாதிரி இருக்குது, மலரை பறித்து மலர்த்தி பார்க்குறேன், மஞ்சனத்தினுடைய மரம் மணம் வருது. இலை அதே மாதிரி இருக்குது, காய் அதே மாதிரி இருக்குது, கொஞ்சம் செழிப்பாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் கேட்டேன் இந்த மரத்துக்கு பேர் என்னன்னா, அவன் நோனிங்கிறான். எங்கள் ஊரில் நோனின்னா வேற பொருள். சும்மா கலாட்டாவுக்கு திட்டுற போது யோனிக்கு திரிஞ்ச சிதைந்த வடிவமாக நாங்கள் நோனியை பயன்படுத்துகிறோம். ஞானி மடம்னா இவன் நோனி மடம்ங்கிறான் அப்படிங்கிற ஒரு வசையாக பயன்படுத்துவோம். அப்போ இந்த நுணாவுக்கும் நோனிக்குமான ஒலியில் இருக்கக்கூடிய உறவு என்ன? அது மலாய மொழியில் இருக்குது. இப்படி உலகத்து மொழிகளுக்குள்ளேயும் சொல்லுகிற விதத்தில் பேசுகிற விதத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஆகவே இப்போ வந்து இப்போ நான் வந்து நியூ மெக்சிகோங்கிற ஸ்டேட்டில் அமெரிக்காவில் ஒரு 8 நாள் இருந்தேன். அங்கே ஒரு பெரியவர் வயதானவர், இப்போ அவருக்கு 85 வயசு ஆகுது. அவர் என்கிட்ட எழுதி வச்சு சொல்கிறாரு, 90 சொற்கள் எனக்கு சொன்னார். இதெல்லாம் மெக்சிகன் சொற்கள், அப்படியே அச்சசலாக அது தமிழ் சொல். உடனே நாம் என்ன முடிவுக்கு வர்றோம், சோழன் பாண்டியன் எல்லாம் படையெடுத்து போய் மெக்சிகோவை வெற்றி கொண்டு அங்கே ஒரு கொடியை நட்டுட்டு வந்தான், இந்த மொழி அங்கே பரவிச்சுங்கிற மாதிரியான முடிவுகளுக்கு நம்ம வரக்கூடாது. எல்லாம் மாந்த குலம் பயன்படுத்துகிற மொழி. அவனுக்கும் இதே ஒலி குறிப்புடைய ஒரு ஒலி அவனுடைய மொழிக்குள்ளே வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நான் இப்படி இப்போ தென்னிந்தியாவில் வாழ்கிற ஒரு மனிதன் ஒரு பாம்பை குறிப்பதற்கான பாம்பு, அரவம், நாகம் இப்படி ஒரு சொல்ல பயன்படுத்தினா அவனும் இதே மாதிரி சொல்ல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் மொழியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து இங்கே வந்துங்கிற சமாச்சாரமே இல்லை. இதில் நம்முடைய மேலாண்மையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த இதெல்லாமே மொழிக்குள்ளே வந்து சேருது. எங்கிட்ட நான் ஒரு கட்டுரை கூட எழுதுனேன், அண்ணாச்சி கண்ணீரும் கம்பளையும் ஆகும்னு சொல்கிறோமே, கம்பளைங்கிறதுக்கு என்ன பொருள்னு ஜாஜா எங்கிட்ட கேட்டார் போன புத்தக கண்காட்சியில். நான் அவருக்கு ராஜகோபாலன் பேர், விஷ்ணுபுர இலக்கிய வட்டத்தில் ஒரு முக்கியமான நண்பர். நான் போய் பார்த்து சொல்கிறேன் ஜாஜா அப்படின்னேன். நேற்று வந்திருந்தார். கண்ணீரம்னா ரைட்டு, கம்பளைன்னா ஆரவாரம்னு பொருள் சொல்கிறான். ஏ என்ன பார்த்தா ராசா போயிட்டேன்னு வாயிலையும் வயத்துலையும் அடிச்சுட்டு அழுதுட்டு ஓடி வரா இல்லையா, கண்ணீர் வடியுது, இது கம்பளை அரவம் ஓசை. சரி, இந்த கம்பளையினுடைய தொடக்கம் என்ன? கம்பம்ங்கிற சொல்லுக்கு நடுக்கம்னு பொருள் இருக்கு, கம்பக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர் சுனில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, கம்பவாதம்னே நடுக்கவாதத்துக்கு ஒரு பேர் இருக்குது. கம்பங்கிற சொல் வட சொல், கம்ப மத யானை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த ஆனால் எத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த கண்ணீரும் கம்பளையும்ங்கிற சொல் என் மொழிக்குள்ளே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கும் பயன்படுத்துகிறோம் கண்ணீரும் கம்பளையுமா. ஸோ இது வந்து அங்கேருந்து இங்கே வந்ததா, இங்கேருந்து அங்கே போச்சாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இர்ரலவண்ட். என் மொழி இந்த சொல்லை ஏற்றுக்கொண்டது, தொல்காப்பியன் வகுத்த இலக்கணங்களுக்குள் ஆட்பட்டு அவனுடைய சம்மதத்தோட அனுமதியோட ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொல்லை. நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்கறது? ஒட்டகம் உங்கள் விலங்கா? தமிழ்நாட்டு விலங்கா, அது பாலைவன விலங்கு, சகாராவில் இருக்கும் அல்லது அரேபிய பாலைவனத்தில் இருக்கும். ஆனால் ஒட்டகம் இந்த நாட்டுக்கு வந்து 1000 வருஷம் ஆச்சு. குதிரை இந்த நம்ம விலங்கு இல்லை, அது பரிங்கிற பேரில் நம்மள்கிட்ட இருக்குது, புறவிங்கிற பேரில் இருக்குது, குதிரைக்கே 10 பேர் இருக்குது, அஸ்வம்ங்கிற பேரில் இருக்குது. குதிரை வந்த போதே ஒட்டகம் வந்தாச்சு. ஆனால் குதிரை இங்கே தமிழ்நாட்டில் தங்கி போச்சு, ஒட்டகம் தங்கலை. இந்த ஒட்டகம்ங்கிற சொல் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? ஒட்டகம், கேமல், கம்லா, கம்லால் இருந்து தான் கேமல் வருது. கம்லாங்கிற அரபி சொல்லிருந்து கேமல்னு ஆங்கிலத்துக்கு போகுது. நமக்கு கம்லா வரல, கேமல் வரல, ஒட்டகம் வந்திருக்கு. ஒரு தொல்காப்பிய தமிழறிஞர் சொன்னார், ஒரு தொல்காப்பியத்தை பற்றிய ஒரு நூல் எழுதியிருக்காரு, சிறப்பு பொருள் அகராதி மாதிரி, ஒட்டிய வயரை உடையதால் அது ஒட்டகம் என்று அழைக்கப்பட்டது. நான் உடனே கேட்குறேன், அப்போ நாயை இல்லை நீ முதல்ல ஒட்டகம்னு சொல்லியிருக்கணும், அதுக்கும் ஒட்டிய வயர் தானே. இதெல்லாம் யூகத்தின்பால் நம்ம மொழி மீது ஏற்படுத்துகிற விஷயங்கள். இப்போ நான் இந்தியா முழுக்க தெரிஞ்சவன்,
எனக்கு அரேபியாவில் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ராஜஸ்தானில், ஹரியானாவில், பஞ்சாபில் ஒட்டகத்துக்கு அவங்க பயன்படுத்துகிற சொல் ஊண்ட். நகர ஒற்றும் வரும், டகர ஒற்றும் வரும், ஊண்ட். இதே பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஊட். நான் யோசிக்கிறேன், இந்த ஊட் அல்லது ஊண்ட் இருந்து ஒட்டகம் பெறப்பட்டுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இதில் குறைச்சல் ஒன்றும் இல்லை, ஒன்றும் அவமானப்படுவதற்கு இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒட்டகம்ங்கிற சொல்லு தொல்காப்பியத்தில் கிடக்குது. அவர் எந்த மிருகங்களுடைய கன்றுகளை குட்டின்னு சொல்லலான்ங்கிற இடத்துல ஒட்டகம் பயன்படுத்துகிறார். ஆனை, ஆனை, குதிரை, ஒட்டகம், இதை வந்து குட்டின்னு சொல்லலாம்னு ஒரு சூத்திரம் இருக்குது, நூறுப்பா இருக்குது. இப்போ தொல்காப்பியத்துக்குள்ளே ஒட்டகம் வந்திருக்கு. திருவானாற்று படையில் கடல் அலைகள் அடித்து கொண்டு வரப்பட்ட அகில்மர குப்பை ஒட்டகம் கனை துயில் மடிந்தன அப்படின்னு உண்மை சொல்கிறாங்க. ஒட்டகம் படுத்து கிடக்கிறது மாதிரி, படுத்து உறங்குற மாதிரி இந்த அகில்மர குப்பை இப்படி இருந்ததுன்னு சிறுபான்மை படை உண்மை சொல்லுது. அகநானூற்றில் துருகல், துருகல்னா சின்ன குன்று மாதிரியான பாறை, அதன் மீது கதர் வெண் என்பு உண்டு ஒட்டகம் தன்னுடைய தீராத பசியை ஆற்றியதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. கதர்னா காய்ந்த, வெண் வெள்ளிய, என்பு என்புக்கு வந்து மாமிசம் அல்லது எலும்பு. இப்படி தான் பெருமலை போல ஒரு உரை எழுதுறாரு, நாம வெங்கடசாமி நாட்டார் உரை எழுதுறாரு. இவர் அஞ்சு உரை பார்த்தேனா, என்புங்கிறதுக்கு எலும்பு. எனக்கு உடனே ஒரு கேள்வி வருது, இதில் வந்து புலவன் தப்பு சொல்ல மாட்டான், புலவன் மொழியை கூடுமான வரைக்கும் சரியாக கையாளுகிறவன், ஏன் ஒட்டகம் எலும்பை தின்னு பசி ஆறணும்? கூகுளுக்குள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா, மூணு மாதம் ஒரு ஒட்டகத்தை நீங்கள் பட்டினி போட்டிங்கன்னா அது எஜமானனுடைய டெண்டை கூட தின்றோம். ஆனால் இங்கே மூணு மாதத்துக்கு பசியாக கிடக்க வேண்டிய சூழலா தமிழ்நாட்டில்? அப்படி பாலைவனமாக கிடந்தது. மூணு வருஷம் மழை பெய்தா பெய்யாட்டாலும் கொஞ்சம் புல் கிடக்கும், கள்ளி கிடக்கும், எதையோ கடிச்சு திங்கும். அதுக்கு வாய் அமைப்பே முள் அமைப்புள்ள தாவரங்களை கடித்து தின்பதற்கான தோதில் இருக்குது. நானும் ஜெயமோகனும் துபாய் போயிருந்தபோது நாங்கள் வந்து சார்ஜாவில் இருந்து ஒரு நண்பர்கிட்ட வேண்டுகோள் வச்சு இந்த பாலைவனத்துக்குள்ளே கொஞ்சம் பயணம் போகணும்னு கேட்டு ஒரே காரில் போனோம். ஒட்டகங்கள் ரெண்டு பக்கமும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு கள்ளிச்செடி இருக்கும், இங்கே ஒரு கள்ளிச்செடி இருக்கும், குறுக்க வேலி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ரோட்டில் கிராஸ் பண்ணி வந்து வாகனங்கள் அடிபட்டு செத்துருங்கிறதுக்காக, அதுக்கான பாதுகாப்புக்காக வேலி போட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல மணல் காற்று வீசுது, ஜெயமோன் சொல்கிறாரு கொஞ்சம் இறங்கி நின்று பார்க்கணும். அதனால் வேண்டாம் ஜெயமோன், காது வாய் மூக்கெல்லாம் மண்ணு போயிடும். இறங்கி நின்னால் உடனே உள்ளே வந்துட்டோம். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த மணல் புயலினுடைய சமாச்சாரம், ஏன் அவன் ஏன் இந்த மாதிரியான உடையை தேர்ந்தெடுத்துக்கிறான், அதுக்குண்டான தேவை என்ன. அப்போ எனக்கு தெரியும் ஒட்டகம் வந்து அது சாகப்படுச்சுன்னு தெரியும், ஹெர்பிவோரஸ். எதுக்கு அது போய் எலும்பு திங்குது? எலும்பு திங்கிற அளவுக்கு இங்கே பஞ்சம் இருந்ததா? இதை தேடி போகிற போது ரேவண சித்தர்னு ஒருத்தர் ஒரு நிகண்டு போட்டிருக்கார். அந்த நிகண்டுடைய பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் ஓங்கு நிலை ஒட்டகம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அதில் இதை நான் குறிக்கிறேன். அவர் வந்து என்புங்கிற சொல்லுக்கு எலும்புன்னு முதல் பொருள், மாமிசம் ரெண்டாவது பொருள், புல்லுங்கிறது மூன்றாவது பொருள். அப்போ சுள்ளி போல் வெள்ளியதாக காய்ந்த புல்லை தின்று ஒட்டகம் பசியாறியதுங்கிறது தான் சரியான பொருள். ஒட்டகம் பற்றி அகநானூரில் வரக்கூடிய பேச்சு இது. அப்போ இந்த ஒட்டகம்ங்கிற சொல் என்னுடைய மொழிக்கு உள்ள, என்னுடைய மாநிலத்து சொல் அல்ல அது, அப்படி ஒரு ஜீவராசி இங்கே கிடையாது. ஆனால் இந்த சொல் மொழிக்குள்ளே வந்து சேர்ந்து தொல்காப்பியருடைய காலம் கிமு 2000ங்கிறாங்க, கிமு 5000ங்கிறாங்க, கிமு 7000ங்கிறாங்க. இதுலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு பாருங்கள், 7000 வருஷம் 8000 வருஷம் தொன்மை உள்ள ஒரு மொழியினுடைய ஆயுளை சொல்வதற்கு நம்ம கிறிஸ்துவ பயன்படுத்த வேண்டியிருக்கு. பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ், 58 நாள் யூஎஸில் இருந்தேன் 2012, அதில் 19 நாள் கலிஃபோர்னியாவில் இருந்தேன். ஃப்ரீமான்ங்கிற கவுண்டியிலேருந்து என்னை வந்து ஹோசிமிட்டி நேஷ்னல் பார்க்குக்கு நண்பர்கள் கூப்பிட்டு போனாங்க. 1800 மைல் காரில் பயணம் செஞ்சோம். லாஸ் வெகாஸில் ஒரு நாள் தங்கிட்டு, அங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே ஒரு பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அது இந்த செக்வயாங்கிற மரம்னு சொல்கிறாங்க, கிராண்ட் செக்வயான்னு ஒரு மரம், செம்மரத்தினுடைய குடும்பம்னு சொல்கிறாங்க. 300 மீட்டர் உயரம் இருக்குது அது. அந்த மரம் மெச்சூர் ஆகிறதுக்கு 300 வருஷம் எடுக்குதான்.
நெருப்புக்கும் அது பயப்படுறதில்லை. நாங்கள் அப்படி ஒரு 38-40 மரங்களை பார்த்தோம். ஒரு பெரிய மரம், அதில் நடுவில் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து இந்த ஹால் சைஸுக்கு இருக்குது. அதுக்குள்ளே கார் போயிட்டு வருது, சாலை போட்டிருக்கிறாங்க. அந்த கைடு எங்களுக்கு சொல்கிறான், திஸ் ட்ரீ இஸ் எல்டர் டு சி ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறான். ஒரு மரம், நாங்கள் அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டானா? இது ஒரு சென்டிமெண்டலான சமாச்சாரம். ஸோ நமக்கு வந்து பாயிண்டாக ரெஃபரன்ஸ், இந்த 7000 வருஷம் 9000 வருஷம் பழமை உள்ள தொன்மை ஒளியினுடைய ஆயுசை சொல்வதற்கே நம்ம கிறிஸ்தவ கூப்பிட வேண்டியிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இத்தனை ஆண்டு தொன்மை உள்ள ஒரு மொழி தொல்காப்பியம் ஒட்டகம்ங்கிற சொல்ல பயன்படுத்தும். அது இந்த இந்த மாநிலத்தினுடைய விலங்கும் அல்ல. மொழிக்கு உள்ள கிடக்கக்கூடிய நடந்த சமாச்சாரங்களை நினைச்சா பெரு வியப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. இப்படி பல சொல்லலாம். இப்போ ஆப்பிள்னு ஒரு மரம் இருக்கு. நான் ஆப்பிள் முதல் ஆப்பிளை என் ஆயுசில் என்னுடைய 28வது வயசில் தான் நான் பார்க்குறேன். காய்ச்சல் வந்தால் தான் எங்கள் வீட்டில் ஆரஞ்சே வாங்குவாங்க. டைஃபாய்டு காய்ச்சல் வந்தால் அதுதான் நம்முடைய வளமையே. அப்படி தான் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து அதை 10 துண்டாக நறுக்கி 10 கீத்து, அதில் ஒரு கீத்து தான் எனக்கு முதல்ல சாப்பிட கிடச்சிது. இப்போ பையனுக்கு ஆப்பிள் எடுத்து எலி அடிக்கிறானுங்க. அந்த அளவுக்கு ஆப்பிள் மறந்து போச்சு. இந்த சொல் ஆப்பிள்ங்கிற சொல், அது என் மாநிலத்து தாவரம் அல்ல, என் மாநிலத்து கனி அல்ல. இது எப்படி எனக்குள்ளே வந்தது? அது எங்கேயோ வளருது. இப்போ நீங்கள் பீகாருக்கு போனீங்கன்னா அங்கே தென்னமரம் கிடையாது. அவனுக்கு நாரியல்னு ஒரு சொல் இருக்குது, நாளிகேரம்ங்கிற மலையாளம். அவன்கிட்ட கேட்டிங்கன்னா நாரியல்கா ஜாடு, தென்னை மரம், நாரியல்கா பானி, இளநீர். நாரியலை பேஸ் பண்ணி தான் அவன் சொல் உருவாகுது. இங்கே எனக்கு வந்து ஆப்பிளுங்கிற சொல்லுக்கான அவசியம் இல்லை. என் தாவரத்தை நமக்கு எவ்வளவு தாவரம் வந்து தாவர சிற்றினங்களே 7500 தாவர சிற்றினங்களை பேராசிரியர் பாட்டனி பேராசிரியர் பரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறார். ஆலமரம் உன்னுடைய தாவரம் இல்லைங்கிறார், அயல் தாவரம்ங்கிறார். ஆனால் தொல்காப்பியத்தில் ஆலமரம் குறிக்கப்படுது. அது எங்கேயோ புத்தகையாக அதுக்கு அந்த பறவை இருந்து பறவைகள் சாப்பிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு எச்சம் போட்டு பறந்து வந்து இங்கே எச்சம் போட்டு, ஆனால் அது 7000 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அது அது என்னுடைய தாவரம் அல்ல. ஸோ இந்த ஆப்பிள்ங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டா எல்லா இலக்கண வரம்புகளுக்கும் உட்படுத்தப்பட்டு மொழிக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கு. அவர் புலவற்றை பேசிக்கிட்டு இருந்தபோது சொன்னார், ஆப்பிள்னு சொல்லக்கூடாது, நாஞ்சில் செவ்வரத்தைன்னு சொல்லணும். ஏன்னா சார், நம்ம ரெண்டு பேரும் போய் ஆளுக்கு 1 கிலோ செவ்வரத்தை வாங்கிட்டு வருவோம். வேறு சொல்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, விரலை பயன்படுத்தக்கூடாது. சரி, அறத்தைன்னா என்ன? நாரத்தை. அது எலுமிச்ச ஃபேமிலி, லெமன் ஃபேமிலி அறத்தைன்னு சொன்னான். நரந்தம் அப்படின்னு ஔவையார் வந்து அதியனை பாடுகிற போது, அவனுடைய கை நரந்தம்பு நாறுகிற கை, என்னுடைய தலை வந்து புலால் நாறுகிற தலை, அவனுடைய நரந்தம்பு நாறுகிறானா மணக்கிறான்னு பொருள். மணக்கிற கையினால் என் தலையை வந்து தைவரல் செய்வான் அப்படின்னு அவன் இறந்தபோது பாட்டு எழுதுறாங்க ஔவை. சிறிய கட்பரினே எமக்கு இம்மண்ணே, பெரிய கட்பரினே நாம் பாட அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்சமாக சோறு கிடச்சா எனக்கு கொடுத்துருவான், நிறைய சோறு கிடச்சா அவனும் சாப்பிட்டு நன்னைக்கு சாப்பிட தருவான். அவன் தட்டில் வந்து விழுகிற எனக்கு குஸ்கா வரும், அவனுக்கு பிரியாணி வரும், அந்த லெக் பீஸை தூக்கி பொறுக்கி எனக்கு போடுவான். ஒரு வேல் பாய்ந்து வருமானால் எனக்கு முன்னால் போய் அவன் நின்று வேல் அவன் மார்பில் வாங்கிக்குவான். அவனையுடைய உயிரை கொன்ற வேல் எங்களுடைய பிச்சை பாத்திரத்தில் ஓட்டை போட்டதுன்னு அவையார் பாடுறான். நாங்கள் பரிசிலுக்காக ஏந்தி நிற்கிற பாத்திரத்தில் ஓட்டை போட்டது, அவனை கொல்லலை, நான் இறந்ததுங்கிற பாத்திரம் அது, என் பாத்திரத்தில் அந்த வேல் ஓட்டை போட்டது. இந்த லெவலில் பேசுகிற அவை நரந்தம் சொல்கிறான். நரந்தம்னா நார்த்தை, அது எப்படி செவ்வரத்தை ஆகும்? சரி, ஆப்பிள்ங்கிறது இஸ் இட் ஒன்லி ரெட் இன் கலர்? க்ரீன் ஆப்பிள் கிடைக்குது, எல்லோ ஆப்பிள் கிடைக்குது, ஒயிட் ஆப்பிள் கிடைக்குது, எல்லாம் கலந்த ஆப்பிள் கிடைக்குது. இப்படி வந்து வந்து இவங்களை சொற்களை கண்டுபிடிச்சி நம்ம தொண்டைகளை வச்சு திணிக்கிறாங்க. இதை நீ முழுங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு. இதில் எனக்கு ஒரு படைப்பிலக்கியவாதிங்கிற முறையில் எனக்கு பெரிய அப்ஜெக்ஷன் உண்டு. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? எங்கள் அப்பம் பாட்டேன் தொல்காப்பியன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்படி நான் தனித்தமிழ் நான் பயிலதுக்கு நான் தயாராக இல்லை, பயில வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. இப்படி வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது, நாள்தோறும் சேர்ந்து. அதுக்காக நான் ஆங்கிலத்திலையும் தமிழையுமா பேசணும்னு சொல்ல வரல. 20,000 சொற்களை அருளி ஐயா தொகுக்கிறாரு. 27 மொழிகளினுடைய சொல்லு, சாய்ங்கிற சொல்லு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா சாய் சாய் சாய்னு கட்டியில் வச்சுட்டு தெரியறான் இல்லையா, இது பாரசீக சொல்ங்கிறார்.
பைனாப்பிள் நம்ம தாவரம் இல்லை, 400 வருஷம் தான் ஆச்சு பைனாப்பிள் சொல்கிறோம். எங்கள் ஊரில் புருத்தி சக்கை அப்படிம்பாங்க. சக்கைன்னா ஜாக், கைதைனா தாழை. தென்னையையும் தாழைன்னு குறிக்கிறாங்க, கைதைனா தாழை குறிக்கிறது. மலையாளம் கைதைன்னு சொல்லுது புருத்தி சக்கையை, அது கைதை தமிழ் சொல். இங்கே தாழையினுடைய காய் யாராவது பார்த்துருக்கீங்களா? தாழையினுடைய கனி, தாழம் பூ பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பை அப்பியரன்ஸ் பைனாப்பிள் மாதிரி இருக்கும், வாசனையாக இருக்கும். ஆனால் அது வந்து மனிதர்களுக்கு அது எடிபிள் அல்ல, யாரும் சாப்பிட்டது பார்த்ததில்லை. நாங்கள் பெருவெள்ளம் இருக்கிற போது அதை கைத சக்கைன்னு சொல்கிறோம். சக்கைன்னா ஜாக்கு, தாழையினுடைய சக்கை அது. இது மலையாளம் பயன்படுத்துது. 450 வருஷத்துக்கு முன்னாடி என் மண்ணுக்கு வந்த சேர்ந்த தாவரத்துக்கு எனக்கு சொல் உருவாகி வந்திருக்கு. அது ரீசனபிளாக இருக்குது, ரேஷனலாக இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கொள்வதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க தினுசு தினுசாக சொற்களை கண்டுபிடிச்சி சொல்கிற போது ஒரு பொருத்தம் வேணும். இப்போ கம்ப்யூட்டருங்கிற சொல்லுக்கு கணினிங்கிற சொல் வந்தாச்சு, உட்காந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு. இதை பற்றி நமக்கு டிஸ்பியூட் கிடையாது. சைக்கிளுங்கிற சொல் நமக்கு அறிமுகமாகி 250-300 வருஷம் ஆச்சு. தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தின்படி சைக்கிளுங்கிறது அதில் எந்த வட எழுத்தும் கிடையாது. ஒலியில் வட மொழி தன்மை இல்லை, அல்லது ஆங்கிலத்தன்மை இல்லை. இந்த இந்த சொல்லை இந்த மொழிக்குள்ளேருந்து எப்படி எடுத்து வீசுவீங்க? நீங்கள் ஈர் உருளி சொல்லலாம், மிதிவண்டி சொல்லலாம், துவிவண்டி சொல்லலாம், துவி சக்கரம் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னும் 10,000 வருஷத்துக்கு இந்த மொழிக்கு விளந்த சொல் கிடக்க போகுது. இது அருளி சொல்லுகிற அந்த 20,000 சொல்லையும், 27 மொழிகளில் இருந்து இந்த மொழிக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கிற 20,000 சொற்களையும் மொழிக்குள்ளே இருந்து கலை மாதிரி பிடுங்கி கலைஞ்சிடணுங்கிறார். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் வந்து என்னுடைய சின்ன சந்தேகத்துக்கும் அவரை ரெஃபர் பண்ணுவேன், இந்த எந்த மொழி சொல்லுன்னு கண்டுகொள்வதற்காக. வான வேடிக்கையை வந்து கம்பக்கட்டுன்னு சொல்கிறாங்க கேரளத்தில். கம்பக்கட்டு, கம்பம்னா நடுக்கம், பேர் ஓசை. இங்கே குருவாயூருக்கு போனீங்கன்னா திருவிழா காலங்களில் கம்பக்கட்டு, கம்பம் வச்சாச்சு அப்படிம்பாங்க. இந்த மொழிக்குள்ள கம்பத்தை எப்படி பிடுங்குவீங்க நீங்கள்? இது இது மாதிரியான விஷயங்களெல்லாம் சேர்ந்து தான் மொழியை வளப்படுத்துது. இது என்னுடைய பலம்னு நினைக்கிறேன், பலவீனம் அல்ல. என்னுடைய மொழியை அது வீக் பண்ணுறதல்ல. ஆனால் தமிழனே தமிழை பேசாமல் வேறு மொழிகளில் பேசிகிட்டு இருக்கிற போது தான் அங்கே பிரச்சனைகள் வருது. அது நம்முடைய வேறு வகையான காரணங்கள், அதை வேறு வகையாக தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். இது மாதிரி பல சொல் எந்த காலத்திலே இங்கேருந்து பிடுங்கி மாற்ற முடியாத சொற்கள். நான் ஐயாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பூளைன்னு ஒரு சொல் இருக்குது. நேற்று சொன்னேன், பூளை செடி யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த பார்த்துருக்கீங்களா? அது கண், அது கண் மலம், அதுக்கு ஒரு மாற்று சொல் இருக்கு. இது பூளை மொழிக்கு வரக்கூடிய அழா இல்லை, குளத்துக்கு வரக்கூடிய அழா. இது ஒரு சின்ன தாவரம், இவ்வளோதான் இருக்கு, வெள்ளையாக பூக்குது. கொங்கு நாட்டில் பூளைமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அதை தான் பீளமேடுன்னு சொல்கிறோம். அது பூளைமேடு, பூளைமேடு வேணுகோபாலசாமி நாயுடு சுவடிகளில் இருந்து கண்டெடுத்து பதிப்பித்த இரணியவதை பரணி இருக்குது, ஆண்டாள் பிழைத்தமிழ் இருக்குது, பூளைமேடு தான். அந்த பூளை செடியை கொங்கு நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பொங்கலுக்கு முந்தின நாள் இரவானத்தில் பூளை செடியையும் ஆவாரம்பூவையும் வேப்பலையும் சொறி வைக்கிறாங்க. அதுக்கு காப்பு கட்டுறதுன்னு பேர். இது ஒரு மிக மிக எளிய ஒரு தாவரம். இந்த தாவரத்தை பற்றிய பேச்சு நான் கம்பலில் 2 இடத்துல இருக்குதுன்னு நினச்சேன். சார் அன்றைக்கி ஒரு பாட்டில் என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன், 3 இடத்துல இருக்குங்கிறாரு பூளை. மாருதம் அறைந்த பூளை அப்படிங்கிறான் கம்பன். வந்து ராவணன் வந்து படைகள்லாம் இழந்து வருங்கையோடு நிற்கிற போது, மாருதம்னா காற்று, மந்த மாருதம், மலைய மாருதம், கண்ட மாருதம் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அதில் அடிபட்ட பூளை மாதிரி ஆயிடுச்சு உன்னுடைய படைகளெல்லாம், ரத கஜ துரக பதாதிகளெல்லாம் அப்படின்னு பாட்டிருக்கு. இதே பூளையை 11ஆம் திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன் சேத்திரவெண்பால, சேத்திர திருவெண்பால காளையர்கள், காளையர்களாக இருக்கிறவங்கள் ஈழையர்களாகி ஈழ இழப்பெல்லாம் வந்து பூளையராகிட்டாங்கிறான். தலைமுடியெல்லாம் நரிச்சு போகிறதுக்கு பூளையர்ங்கிற சொல்ல கையாளுகிறான். இதே பூளைங்கிறது சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெரும்பானாற்று படை வரகரிசி சோறுக்கு பூளை மலர் ஓமை சொல்லுது. இந்த எளிய மலர் இது வந்து என்னுடைய மொழி சேகரத்தில் ஒன்று. ஆனால் இன்னைக்கு தமிழனுக்கு வந்து பூளைக்கும் பார்த்தீனியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது.
பார்த்தா பார்த்தினிய மாதிரி தான் இருக்குது பூளையும். பூளை என்னுடைய 2000 வருஷம், 3000 வருஷம், 5000 வருஷம் எனக்குள்ளே கிடக்கிற ஒரு மலர். காஞ்சி நாட்டில் பூளை கிடையாது, கொங்கு நாட்டில் தான் பூளை இருக்குது. பூளை அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் பூளை மேடுன்னே பேர் வருது. அது மாதிரி நெருஞ்சின்னு ஒரு சின்ன மலர், அது கம்மல் பூ மூக்குத்தி பூன்னு சொல்லலாம். நம்ம வந்து காரண பேர்களை சம்மந்தம் இல்லாமல் சொல்லி வச்சுறோம். இட்லி பூன்னு ஒரு பூ சொல்கிறாங்க, வெள்ளையாக இருக்கும், இட்லி வடிவத்தில் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும். அது ஆக்சுவலி வெட்சின்னு சொல்லக்கூடிய தாவரம். வெட்சிங்கிறது சங்கல இலக்கியத்தில் பயன்படுத்த வெட்சி மாலை அணிந்து மலையாளம் இதை தெற்றின்னு சொல்லுது. நான் இதை தெற்றி பூன்னு எழுதுனா உடனே அது வட்டார வழக்குன்றோம். இல்லை வெட்சின்னு எழுதினாலும் அது வட்டார வழக்கு ஆயிரும். இட்லி பூன்னு சொன்னால் அது சமகால வழக்கு, ஒத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு. மொழிக்குள்ளே கிடக்கக்கூடிய மலர்கள் பற்றிய விஷயங்கள். இப்போ கபிலர் 99 மலர்களை பேசுகிறாரு குறிஞ்சிப்பாட்டில். செம்மொழி மாநாடு நடந்தபோது தினமணியில் முழு பக்கத்தில் 99 மலர்களுக்கு படம் போட்டு இன்ன மலர் அப்படின்னு ஒரு முழு பக்க விளம்பரம். எனக்கே தெரியும் 10 மலர் தப்பாக சொல்கிறான்னு. நான் தாவர பேராசிரியன் இல்லை. உதாரணத்துக்கு அனிச்சம், அனிச்சம் வந்து திருக்குறள் 4 இடத்துல பயன்படுத்துது. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெறிஞ்சி பழம். திருக்குறள் பழம்ங்கிற சொல்ல ஒரே ஒரு இடத்துல பயன்படுத்துது, அதுவும் நெறிஞ்சி பழத்துக்கு சொல்லுது. வாழைப்பழத்துக்கு மாம்பழத்துக்கு பலாப்பழத்துக்கு சொல்லலை. வேறு இடத்துல திருக்குறளில் பழம் கிடையாது. நெறிஞ்சியை பேசுகிறபோது முள்ளுக்கு பழம்ங்கிற மாற்றுச் சொல்ல பெயர்றார் அவர். தெங்கம்பழம்னு சொல்கிறோம் தேங்காயை. தேங்காய் நெத்து, நெத்து தேங்காய், வர தேங்காய். ஏன் பழம்? நாய் பெற்ற தெங்கம்பழம்னு ஒரு ஒரு சொலவடை இருக்குது. அது ஏன் பழம்னு சொல்லக்கூடாது? ஃப்ரூட்டு தானே. நெறிஞ்சி பழம்னு சொல்கிறான். அனிச்சப்பூ கால் களையா, அதனுடைய காலை காம்பை ஒடிக்காமல் சூடினாலாம் அனிச்ச மலரை, அவள் இடுப்புக்கு இடைஞ்சல் வந்துருச்சுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அவ்வளோ மெல்லிய இடுப்பு. அனிச்சம்ங்கிற மலரை வந்து இன்றைக்கி கண்டு சொல்வார் இல்லை. த ப்ரைட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோலாலம்பூரில், கொழும்புவில், பெங்களூரில் பார்க்கில் ஒரு மலர் போட்டு தமிழில் அனிச்சம்னு எழுதி வச்சுருக்கான். அதுக்கும் அனிச்சத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அனிச்சம் வந்து நீர்த்தாவரம் அப்படின்னு எங்கிட்ட ஒரு சித்தா டாக்டர் சொல்கிறார். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஏன் சொல்கிறான்? அப்புறம் மோப்பக்குலையும் அனிச்சம்ங்கிறானே, மோந்து பார்த்தாலே வாடிடணும்னா எவ்வளவு மெல்லிய போகுது. அப்போ ஏன் மோந்து பார்க்கணும்? அப்போ அதற்கு வாசனைத்தன்மை இருக்கணும் இல்லையா? இதுக்கும் இவங்க காட்டுகிற மலருக்கும் டேலியாக மாட்டேங்குது. அனிச்சம் அழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டில் இருந்து? எங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்கும் தெரியல, தமிழ் பேராசிரியர்களுக்கு தெரியல, தாவரவியல் பேராசிரியர்களுக்கு தெரியல. ஆனால் இலக்கியத்துக்குள்ள அந்த சொல் அனிச்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான வனம் மாதிரி கிடக்குதுங்க. இதுக்குள்ள சொல் பலது நமக்கு பயன்பாடே இல்லை. இப்போ எனக்கு ஒரு கரெக்டாக சொன்னால் ஒரு கெட்டகத்தை ஞாபகம் வருது. நான் அதை கொஞ்சம் தமிழ் படுத்தி சொன்னேன்னா ஒரு பயிற்சியே இல்லாத ஒருதன்ட்டு AK-47 கொடுத்து என்ன பிரயோஜனம்? தொடத்தறியணுமில்ல அதை வச்சு? இல்லை 303 ரைஃபிள் கொடுத்து தான் என்ன பிரயோஜனம்? அப்படி வந்து இந்த மொழி நமக்குள்ள பயன்படுத்த தெரியாமல் கிடக்குது. ஆயுத பயிற்சி இல்லாத நமக்கு கத்தி வீச தெரியாது, கத்தி எறிய தெரியாது, வாள் சுழற்ற தெரியாது. ஆனால் நம்ம ஆயுத கிடங்களை இவ்வளவு ஆயுதங்களும் கிடக்கு. அப்படி தான் மொழிக்குள்ள அவங்க சொல் கிடக்குது. நமக்கு வந்து பறவைங்கிற ஒரு சொல் போதும். நமக்கு புறா வேண்டாம், கிளி வேண்டாம், மைனா வேண்டாம், சிட்டுக்குருவி வேண்டாம், கிளி வேண்டாம், பருந்து வேண்டாம், வல்லூர் வேண்டாம், மயில் வேண்டாம். எந்த பறவையும் நம்ம குழந்தைகளுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்கள், பேர்டு. எந்த மரமும் வேண்டாம் உங்களுக்கு. புங்கு வேண்டாம், வேம்பு வேண்டாம், ஆள் வேண்டாம், அரசு வேண்டாம், அத்தி வேண்டாம், கமுகு வேண்டாம், பனை வேண்டாம், தென்னை வேண்டாம், ட்ரீ போதும், அனிமல் போதும். அப்போ எதுக்கு உனதுக்கு உனக்கு இந்த 10 லட்சம் சொல்லு? தேவையில்லாமல் எதுக்கு? இன்னைக்கு மொழிக்குள்ள எத்தனை சொற்களை நாம் வந்து கையாண்டு கொண்டிருக்கிறோம். அது அவன், இது, எவன், எது, எவை, ஒரு 1200 சொல்லு அல்லது 1500 சொல்லுக்குள்ளே தான் நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய தமிழ் கவிதை மிஞ்சி போனால் ஒரு 3000-4000 சொல்லுக்குள்ளே தான் கிடக்குது. ஆனால் கம்பன்கிற ஒரு மாமனிதனுக்கு 1 லட்சம் சொல்லு தேவையாக இருக்கு. இப்போ இந்த வனத்தை, இந்த காட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? எதை வச்சு பயன்படுத்துகிறோம்? இதை வச்சு என்ன பண்ண போகிறோங்க நம்ம? இதனால தான் இந்த தமிழில் செம்மொழி மாநாடு நடந்தபோது நாய் பெற்ற தெங்கம்பழம்னு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். அது என்ன செய்யும் நாயை? நாய் வந்து தேங்காயை உரிக்காத தேங்காயை சும்மா உருட்டிகிட்டு இருக்கும். உடச்சி திங்க போகுதா? சட்னி அரைக்க போகுதா? திருவி உப்புமாவில் போட போகுதா? அப்படி தான் தமிழனுக்கு இந்த சொல்.
தமிழ் வாழ்கன்னு தாலுகா ஆஃபீஸ்ல எல்லாம் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? பயன்படுத்தணும் இல்லையா? ஒரு பயணம் இல்லாமல் உங்கள் வீட்டு பரனில் 5 வருஷம் ஒரு பொருள் இருக்குன்னா அது எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அப்போ மொழியை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். யானைங்கிற சொல்ல மாத்திரம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் டிலீட் கொடுக்கணும் கம்ப்யூட்டரில். குதிரைங்கிற சொல்ல வச்சுட்டு பாக்கியெல்லாம் டிலீட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு மொழி வந்து ஒரு சைஸுக்குள்ளே வந்துடும், ஒரு 6000 8000 சொல். வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். இப்போ நமக்கு இதன் மீதான ஆர்வம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, ஏன் இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சுருக்கான்? துல்லியத்துக்காக கண்டுபிடிச்சு வச்சுருக்கான். அக்குரசி. கவிதை என்பதோ எழுத்து என்பதோ செயல் என்பதோ இட் ஷுட் யூஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்டு. ஒலி சார்ந்து, இலக்கணம் சார்ந்து, பயன்பாடு சார்ந்து, அச்சொல்லை பெரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அப்படியான சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துக்கிறதான் மொழிக்குள்ள இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நமக்கு. போர்க்களத்துக்கு போறவனுக்கு பின்னாடி அம்பராத்தோணியில் அம்பு வச்சுட்டு இருப்பான். அவன் எத்தனை போருக்கு போற போது ஒரு 24 அம்பு கொண்டுட்டு போவானா? சரியா, தீந்துட்டு பின்னாடி தடவை பார்க்கறதுக்குள்ள அவன் அம்பு மேலே பாஞ்சிருந்தான். அப்படித்தான் மொழி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு. பயன்பாடுகள் இருக்கிற போது, பயன்பாடு இல்லாமல் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியல. சார் சொன்ன 8:40 நேரம் நெருங்கிடுச்சு, நம்ம விடிய விடிய பேசலாம். எனக்கு 10:30 பஸ்ஸு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நத்தின் இலக்கிய குடல் கடலூரிலே ஒரு செறிவார்ந்த இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டு இலக்கியத்தை வழிகாட்டி கொண்டு போகிறது. நற்றினை கூடலை பொறுத்தளவிலே கடலூரிலே மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து மற்ற இலக்கிய அமைப்பிலிருந்து சற்று வேறுபட்டது. நவீன இலக்கியத்தை முன்னெடுத்துக் கொண்டு சென்றிருக்கின்ற அதே நேரத்திலே மரபு இலக்கியத்தையும் நற்றினை வளர்த்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு நவீன இலக்கிய நவீன சிறுகதையை ஒருவர் வாசிப்பார். அவர் சொன்ன பிறகு அந்த கதையை குறித்த உரையாடல் நடைபெறும், விவாதம் நடைபெறும். அதற்கடுத்து பழைய மரபான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களை முடித்துவிட்டு கலைஞர்களை முடித்துவிட்டு தற்போது சிற்றிலக்கியங்களை பயந்து கொண்டு வருகிறார்கள். முதல் கூட்டத்திலேயே எந்த சிற்றிலக்கியம் என்று சொல்லிவிடுவார்கள், எந்த சிறுகதை என்று சொல்லிவிடுவார்கள். அதை படித்து அதை குறித்த விவாதங்கள் நடைபெறும். இல்லை, எந்த பேச்சாளருடைய பெயரும் அழைப்பதிலே இருக்காது. வருகிறவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக நற்றின் இலக்கிய குடல். அதே போல வரக்கூடிய குடலுடைய கவியரங்கத்துடைய தலைப்பை முதலேயே சொல்லிவிடுவார்கள். அந்த தலைப்பிலே கவிதை எழுதி கொண்டு வந்து அந்த குழுவிலே படிப்பார்கள். இப்படி ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையிலே இந்த குடலானது நடந்து வருகிறது. இதை நடத்தி வருகின்ற அனைவருக்கும் நன்றி நலன் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இலக்கிய நிகழ்ச்சியை நடத்துவது என்பது எவ்வளவு ஒரு சிரமமான காரியம் என்பதை 67 நான் அனுபவப்படுத்தி வருவோம். அளவனுடைய 618 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். கோத்தப்பாக்கம் 163 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறேன். ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு இடம் பார்ப்பது, ஒப்புதல் கேட்பது, ஒப்புதல் கேட்ட தந்தவர் முதலிலே சொல்லி வராமல் இருப்பது போன்ற பல்வேறு சிரமங்கள் இருக்கும். ஆனால் வேறுபொருளும் அவரை சார்ந்த செய்து மற்றும் பல்வேறு இதயங்களும் பல்வேறு நண்பர்களும் குழல் என்ற பெயருக்கேற்ப ஒற்றுமையாக கூடி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து 36 நிகழ்ச்சிகள் நடத்தி வருவது மிகப்பெரிய சாதனை. இது மேலும் 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 தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல் நாட்டு முடிவிலே பேர்னோ ஜாகிர்ராஜர் அவர்கள் வந்து தொடங்கிவிட்டார். 2வது முடிவிலே நண்பர் பெங்களூர் பாவனனை அழைத்தோம். இடையிலே புதுவிக்கு வந்ததால் ஜெயமோகனை ஒரு சிறப்புமையாக அழைத்திருந்தோம். இந்த இலக்கிய குடல் 3வது ஆண்டு நிறைவுக்கு நம்முடைய நாடறிந்த நல்ல எழுத்தாளர் அருமை நண்பர் ஆந்திநாதன் அவர்களை உங்கள் சார்பிலே வரவேற்க வேண்டும். ஆந்திநாதனை பொறுத்தளவிலே 3 முக்கியமான குணங்களாக நான் பார்த்து வருகிறேன். நேர்மை, எளிமை. இது 2 இருந்தால் மட்டும் போதுமா? போதாது. நேர்மை இருக்க வேண்டும், சரி, எளிமை இருக்க வேண்டும். இது 2க்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய துணிவு ஒன்று இருக்க வேண்டும். அந்த 3 கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆந்திநாதன் என்றால், பாரதி சொன்னதைப் போல தீமை கண்ட உடனே அதை எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் ஒரு எழுத்தாளருக்கு இருக்கிறது என்றால்
அந்த எழுத்தாளர் அரசிதத்தை இதோ என் அமைப்பிடத்திலே எனக்கு எதிர்பாராமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களால் நம்பினான். எந்த எதிர்பார்ப்பும் என்ன என்றால் எல்லாவற்றையும் துணிந்து பேசலாம், எல்லாவற்றையும் துணிந்து எழுதலாம், அப்படி எழுதக்கூடியவர் நான்கிலாம் என்று சொன்னால் அது விஷயம். அதுவும் திடீரென்று தொடங்கிய எழுத்தாளர்கள் படிப்படியாக வளர்ந்து வந்து சாகித்ய அகாதமி பெற்ற எழுத்தாளர். அதே நேரத்திலே துணிவை விட அவரிடத்திலே நான் பார்ப்பது எளிமைதான். நான் முதல் முதலிலே நாட்டிலே பார்த்தது பாண்டிச்சேரியிலே காலச்சூழல் நடத்திய மௌனி சிறுகதைகள் திறந்து தான். அதிலே தான் சில எழுத்தாளர்களை நெருங்கவே அச்சமாக இருக்கும். பேசின உடனே இந்த நாள் பழகியவர் கூட கலந்து பேச ஆரம்பித்தார். அந்த பாண்டிச்சேரி வீதியில் பிளாட்ஃபார்மில் உட்காந்தே பேசிக்கொண்டிருந்தோம் ரொம்ப நேரம். அதற்கு பிறகு கோயம்புத்தூருடைய மர வீட்டுக்கு போகும்போது தான் எங்கள் வீட்டிலே சென்று பேசிக்கொண்டிருப்பேன். பிறகு அடிக்கடி பேச்சு பழக்கமாக்கியது. இது என்னவென்றால் சட்டு மூடு அறையில பேசிக்கொண்டிருந்தோம். எழுத்து வேறு பேச்சு வேறு என்று இருப்பவர்கள் பல பேராக இருக்கிறார்கள். ஆனால் இரண்டும் ஒன்றாகவே இருப்பவர் காந்திதாசன். அதனால்தான் இந்த ஆண்டு யாரை கூப்பிடலாம் என்று வேல்முருகன் சொன்னபோது நான் பட்டேன்னு சொன்னது காந்தி சாரை தான். அதை உடனே வேல்முருகனும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அடுப்பிற்கிணங்கி இங்கே வந்திருக்கிறார். ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால் இப்போது சாகித்ய அகாடமியுடைய விருதுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. யுவ புரஸ்கார் விருது சுனில் கிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுனில் கிருஷ்ணன் நவீன இலக்கியத்திலே முக்கியமான ஒரு எழுத்தாளர். அதாவது அந்த ஏன் அதை சொல்றேன்னு கேட்டால் செய்தித்தாளை பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுனில் கிருஷ்ணனை சாகித்ய அகாடமி தேர்ந்தெடுத்த ஜூரி குழுவிலே நாட்டில் ஒருவர் செய்தித்தாளே நாட்டில் நாடக குழுவிலே இருப்பதை போட்டிருந்தார்கள். அதிலே ஏகப்பட்ட ஏதாவது ஒரு ஜூரியாக இருப்பவர்கள் எந்த சிபாரிசுக்கும் அடிபணியக்கூடாது. எது சரியாக இருந்தோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நாஞ்சில். அவரை உங்கள் சார்பிலே மீண்டும் மீண்டும் வருக வருக வந்து வரவேற்று உங்கள் அனைவரையுமே மீண்டும் மீண்டும் வருக வந்து வரவேற்று நம்முடைய அறிவு நண்பர் வேல்முருகன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்வோம். இவருடைய எழுத்துக்களுடைய பட்டியல்கள் மிக அதிகம். ஏறக்குறைய ஒரு 50, 60, 70 படைப்புகளை இருப்பவர். அதாவது தமிழிலே நாவல்கள் எழுதுபோர் இருப்பவர்கள், சிறுகதைகள் எழுதியிருப்பவர்கள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லா தளங்களிலுமே சிறப்பட்டவர்கள். என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய நோக்கிலே எழுதுவதுடைய கடினம் எது என்று கேட்டால் கட்டுரை தான். சுலபமாக எழுதுவது கவிதை என்று கூட சொல்லலாம். ஒரு தாட் கிடைத்துவிட்டால் போதும், ஒரு பொறியை வைத்துக் கொண்டு சிறுகதை எழுதலாம். அதையே ஒரு பெரிய மைதானத்திலே விளையாடவிட்டால் நாவல் எழுதிவிடலாம். ஆனால் கட்டுரையிலே கொடுக்கக்கூடிய தரவுகள் உண்மையானதாக இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். நாஞ்சிலாவுடைய சிறப்பே என்னவென்றால் அவருடைய கட்டுரைகள் தான். ஏறக்குறைய கட்டுரையாளராகவே மாறிவிட்டார். நாவல்கள் எழுதுவதை சற்று நிறுத்திவிட்டார். தற்போது மீண்டும் சிறுகதை எழுத தொடங்கியிருக்கிறார். அவர் கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தால் கட்டுரைகள் புதிய செய்திகளை சொல்வது மாத்திரமல்ல, சில நேரம் சில கட்டுரைகளை படிப்பதற்கே களைப்பாக இருக்க வேண்டும். அவர் அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, ரீடபிலிட்டி இருக்க வேண்டும் என்று சொல்வார். படிப்பதற்கு வாசகனுக்கு களைப்பூட்டாத ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் என்றால் கருத்துக்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு செய்திகளை மாத்திரம் அடுக்கிக் கொண்டே போனால் போகாது. அதிலே அவ்வப்பொழுது சமூகத்தை சார்ந்த தற்போதைய அரசியல் சூழ்நிலையை தமக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை எல்லல் பாணியிலே அங்காங்கே தெளித்து விட்டு கொண்டே போவார். அப்படிப்பட்ட இவருடைய எட்டு திக்கு மலையானை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுறவத்திற்கு கொடுத்திருக்கின்ற நாஞ்சில் சார் அவர்களை வருகை வந்து வரவேற்கிறேன். ஐயா, நாஞ்சில் நாரன் அவர்கள் எழுதிய யாம் ஒன்றேன் யாம் ஒன்றேன் என்ற சிறுகதையை முன்கதை சுருக்கமாக சொல்லி அவர்கள் நினைக்கிறேன். இந்த சிறுகதை எதை பற்றி பேசுகிறது என்றால் இந்தியாவின் பிரதானமான தொழிலாக இருக்கும் விவசாயத்தும் சீரழிந்து கொண்டிருந்து இப்பொழுது சீரழிந்து கொண்டு சமகாலத்தில் அவர்களுடைய பிரச்சனைப்பாடு வந்து ஒரு ஒரு உணர்வு தளத்தில் இந்த சிறுகதை சொல்லுது. இந்த கதையின் களம் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் அதாவது மழை பொய்த்து வறட்சியில் விவசாயிகள் படும் பாடு அதுதான் இந்த சிறுகதை. அதில் வந்து நாத்ரே என்ற ஒரு 73 வயது நிரம்பிய ஒரு வயோதிகர், அவர் குடும்பம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்யாமல் இருக்கவே அவங்க வெள்ளாமல் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. விதைக்கு வச்ச சோளத்தை கூட ரொட்டி சாப்பிட்டு
பட்ட பாத்திரமா அடலுக்கு போய் ஒரு கட்டத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவருக்கு வந்து பாபுஜின்னு ஒரு மகனும் அவருக்கு திருமணம் நிகழ்ந்து திருமண வயதுல பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல அவர் வந்து அவருடைய மனைவி தன்னுடைய இரண்டு மகள்கள் என நாலு பேரும் பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. இவர் வயற்காட்டுக்கு போயிட்டு அந்த காஞ்சி போன காட்டை பார்க்கறதுக்கு போயிட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகிறது கூட ஒரு வண்டிக்கு ஏற்பாடு செய்யறது கூட பணம் கிடையாது. கட்டத்தில் அவங்க இறந்துடுறாங்க. இறந்த உடனே இவர் வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கை எல்லாமே அடுத்தது இருக்கிறதுக்கான ஒரு இருப்புக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பைத்தியத்தை போல ஒரு வித்தியத்தையான மனநிலையோட அப்படியே சுற்றுறாரு. அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறவர் வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய அதாவது மகாராஷ்டிராவுக்கு கடைசியாகவும் ஆந்திர பிரதேசத்தினுடைய ஒரு எல்லைப்பகுதியில் அதிலாபாத்ன்ற ஒரு இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு விற்பனை பிரதிநிதி வந்து அவர் தன்னுடைய பாட்டுக்காக அதை அவருடைய பாடுகள் கூட அந்த சிறுகதைகள் நல்லா சொல்லியிருப்பாங்க. அவர் ருசிக்காக சாப்பிட்றவர்கள் பசிக்காக சாப்பிட்றவர் அந்த மாதிரி அவர் அவசரமாக வேலைக்காக போகும்போது சாப்பிட கூட நேரம் இல்லாமல் ஒரு பார்சல் 4 ரொட்டி அந்த உருளைக்கிழங்கு சப்ஜி வாங்கிட்டு ஏறிடுவார். ஏறும்போது அந்த ட்ரெயினில் ஒரு வயோதிகர் வந்து இவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரொட்டியில் கால் பகுதி தான் இருக்கும். அப்போ வந்து அவர் வந்து தம்பி தானா அப்படின்வார். அதாவது எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லலை, இதை நீங்கள் அப்படிலாம் சொல்லாமல் இதை நாம் யாம் உண்மையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஹிந்தியில். அப்போ சொல்லும்போது இவர் ஒரு மாதிரி அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு அழுகையே வந்துடும். ஒரு மாதிரி உணர்வு தளத்தில் அவர் என்ன நினைப்பாருன்னா, இன்னும் இது கால் ரொட்டியை சாப்பிட்டு இவர் எப்படி பசியை போக்கிப்பாரு, அடுத்த ஸ்டேஷன் வந்தால் இவருக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி வருவார். அப்போ வந்து கடைசியாகனா அந்த யாம் உண்மையன்ற ஒரு அந்த மந்திரம் வந்து ஒரு தகப்பூர் சாமி சொன்ன மாதிரி, அதாவது மீதம் இருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு அதுதான் ஒரு மந்திரம் போல ஒழித்தது என்று இந்த சிறுகதை முடியும். தமிழை சுதந்திரம் வந்திருக்கின்ற தமிழ் அன்பர்களுக்கும் எனது பரிமாற வணக்கத்தை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இம்மாதிரி நிகழ்வுகளில் ஒவ்வொரு மாதமும் இப்பொழுது பேசுவதற்கு வாய்ப்பு நல்கிய நற்றினை இலக்கிய மன்றத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற கூட்டத்தில் கூட இம்மாதிரி நிகழ்வு ஜெயமோகன் வந்த பொழுது கூட எனக்கு அனுமதி அளித்தார்கள். இப்பொழுதும் காந்திமாறன் அவர்களுடைய முன்னாலே அவருடைய கதையை ஆய்வு செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய ஆய்வை தொடர்கிறேன். கதை யாம் உண்போ. கதையாசிரியர் திரு நாங்கில் நாடன். ஒரு நிகழ்வை கான் கண்ணுறும் பொழுது அது நம் மனத்தின் ஆழத்தில் ஊடுருவி ஊன்றி நிலைத்து விடுவது இயல்பு. பல்லிடைக்குள் சொருகிக் கொண்ட உணவு துண்டுகளை நாக்கால் நெருடி வெளியேற்ற தொடர்ந்து முயன்று வெளியேற்றுவது மாத குணம். அம்மாதிரியே மனத்தில் புதைந்த அந்த நிகழ்வு எண்ணத்தில் நெருடி கொண்டே இருக்கும். நெருடும் எண்ணத்தை அவரவர் இயல்புபடியே வெளியேற்றுவார். அரசியல்வாதியாக இருந்தால் அந்நிகழ்வை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்று யோசிப்பார். ஒரு திரைப்பட இயக்குநராக இருந்தால் தன் படத்தில் அக்காட்சியை எங்கு எப்படி புகுத்துவது என சிந்திப்பார். சமூக நல விரும்பியாக இருந்தால் இந்நிகழ்வால் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் கிடைக்க முயல்வார். ஆனால் ஒரு எழுத்தாளரால் மட்டுமே அந்நிகழ்வின் தாக்கத்தை தன் எழுத்தாக்கள் மூலம் பொதுவெளிக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை திரு நாங்கில் நாடன் யாம் உண்போம் கதை மூலம் உறுதி செய்து பதிவு செய்திருக்கின்றார். எழுத்தாளர் திரு கூமணியின் வீதி கதையில் கிராமத்தில் ஆடு மேய்க்கும் சிறுவர்களின் வறுமையை வெளிச்சமிட்டாலும் அச்சிறுவர்கள் தங்கள் பசியை உணர்ந்து கிடைப்பதை உண்டு இயல்பாக இதுதான் வாழ்க்கையினை வாழ்வதே வட்டாரத்து தமிழில் காட்டியிருந்தார். அது தென் தமிழ்நாட்டின் கிராமத்து வறுமையின் கட்டியம். ஆனால் திரு நாங்கில் நாடனின் யாம் உண்போம் என்ற கதை ஒரு நிகழ்வின் நெருடலில் அமிகானா என்ற வார்த்தையின் நெகிழ்வில் கருவான கதை. மகாராஷ்டிரா மாநில விவசாய மக்களின் மண்மனும் தமிழும் வாழ்க்கை நெறிகளை
வறுமையின் உச்ச குறியீட்டை நேரில் கண்டவாறு ஆதங்கத்தோடு எழுத்தில் வடித்திருக்கிறார். அகவை 73 நிரம்பிய கண்பத் சகாராம் நாத்ரி மகன் மருமகள் பேத்திகளுடன் வறுமையுடன் வறுமையையும் சேர்த்து அனைத்தவாறே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மழை பொழிய மறந்ததால் வறுமை உச்சத்துக்கு சென்று அமர்ந்து காவு கேட்டது. மகன் மருமகள் இரண்டு பேத்திகள் தற்கொலை செய்து கொண்டதால் தாக்கரே தனித்து விடப்பட்டார். தனித்து விடப்பட்டார். இதன் பின் இவரின் வாழ்க்கை போராட்டமே இக்கதையின் மையம். கதையினருக நிறைய நுட்பமான தகவல்களை தூவி பரவிட்டிருப்பதும் தவறுகளை நாசுக்காக கிட்டலடிப்பதும் நெகிழ்ச்சியோடு வாசிக்கும் பொழுது சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடிகிறது. மேலும் கதாசிரியின் எழுத்தாளமையை வியப்போடு உருவாக்கிக் கொள்ளவும் காரணியாக அமைகிறது. ரேஷன் அரிசி சமைக்க தகுதியற்றது, ரேஷன் கடை அரிசி சமைக்க தகுதியற்றதாக உள்ளது என பொதுவாக வெறுப்பை மட்டும் வெளிப்படுத்தி ஓய்ந்து விடுவோம். அது நம்மளுடைய வழக்கம். ஆனால் கதாசிரியர் ரேஷன் கடை அரிசியின் வரலாற்றை மிக துல்லியமாக விவரித்துள்ளார். எந்த முரட்டு ரக கோதுமையும் மட்ட ரக அரிசியும் கெட்ட நாற்றத்துடன் விளைவதில்லை. அரசு மலிவான ரகங்களை ஆதரவு விலை கொடுத்து வாங்கி ஒழுக்க வைத்து மக்க வைத்து நிறம் மங்க வைத்து காக்க வைத்து நார வைத்து 1-2 ஆண்டுகள் மழையில் ஊற வைத்து வெயிலில் காய வைத்து ஒழுக்க வைத்து பெருங்கருணையுடன் வள்ளத்தன்மையுடன் தாயின் சாறு பறிவுடன் ரேஷன் கடைக்கு அனுப்பினார்கள். வரிப்படுத்த யாரு எனக்கு ஆர்வம் அடுத்த வரிக்கு போக மனுஷன் அதுக்குள்ள நான் இனி வந்து யாருன்னு கேட்டேன். தேச தலைவர்களும் தேசத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் அதிகாரிகளும் வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் படித்து யோசனை பண்ணேன். இது நான் ஒரு இந்த துறையிலே ஊறி போனேன். மாவட்ட ஆட்சி தேர்வுக்கு வரையா படிக்கிறது கொண்டு இது வந்து உண்மை 100% உண்மை. அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். ரேஷன் அரிசி பற்றி இதற்கு மேல் எவராலும் கூறிவிட முடியாது என்பது என் கருத்து. அடுத்து அவரின் எழுத்து ஆளுமையை பற்றி நான் எதுவும் குறிப்பிடவில்லை எனில் ஆழ்ந்து ஆர்வமின்றி வாசித்ததாக கருத நேரிடும். என் வாசிப்பின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. வாசிப்பின் பொழுது தோன்றும் எண்ணத்தை வெளிப்படுத்தும் தைரியமும் உண்டு. என் நான்கில் நாளின் எழுத்தால் நான் ஈர்க்கப்படுவதை உணர்கிறேன். அனைத்தையும் இங்கு குறிப்பிட்டால் அவரின் கதையை நகலெடுத்து போலாகிவிடும். சில இரண்டவர்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனலாய் கொளுத்திய வெயில் மனித மிருக உடம்புகளில் இருந்த நிச்சயத்தையும் உறிஞ்சி கொண்டிருந்தது. இயற்கை சாதாரண வார்த்தை, ஆனால் முன்னூறு கோல தைத்தது. வயிற்றில் காந்தல் உப்பின் சுவை கூட எதிர்பார்க்கவில்லை. 73 வயதில் இனி அவர் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இயலும் என்ற பஞ்சம் என்பது தாண்ட முடியாத பாடுகிணற்றி வழிவிரித்து கிடந்தது. இம்மாதிரியாக நிறைய சொல்லலாம். குறிப்பாக கும்பி என்பது தூராத கிணறு, வயிறு தூராத கிணறு, அவையாத நெருப்பு, ஆறாத புண், தன்னையே தான் தின்னும் வெறியான மிருகம், உள்ளொழிந்து கிடக்கும் உருவுள்ளா அணங்கு, இவ்வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் படித்தேன் வாசித்தேன். பசியின் மொழி எதுவென அறிந்தேன். எது பசியின் மொழி என்னன்றது அந்த தெரிஞ்சுக்கிட்டேன். எனது கருத்தோடு எவரும் உடன்படலாம் மாறுபடலாம், ஆனால் அவை வாசிக்கவும் பரிசீலிக்கவும் விவாதிக்கவும் பட வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு என கதாசிரியர் தனது நோக்கத்தை தெரிவித்திருப்பதை இணையத்தின் மூலம் அறிந்தேன். சொல்லியிருக்காங்க. திரு நாஞ்சில் நாடனின் அனுமதி சீட்டை கையில் வைத்துக் கொண்டு அவரின் கதையை என் வாசிப்பின் அலுவீச்சின்படி என் கருத்து சொல்ல விடுகிறேன். பயண விற்பனை பிரிவில் பாபூர் ராவு ரயிலில் ரொட்டி சாப்பிட்டுக் கொண்டே பயணிக்கிறார். மிச்சமிருந்த கால்துண்டு ரொட்டியில் கொஞ்சம் எடுத்து வாய் போடும் பாபுராவ் கையை புதிய தோல் சுருங்கிய நாத்திரையின் கை எட்டி பிடித்தது விடவெடுத்தது. குடைந்து ஒடித்த குரலால் அறிவுற்ற பாபுராவ் நிமிர்ந்து பார்த்தான். நடுங்கிய கையோடு கண்கள் கசிந்திருக்க அமிக்கானார் என்று நாத்திரை கேட்கிறார்.
இதுதான் கதையின் உச்சம். எனக்கு தான் நான் தின்பேன் என்றல்ல, நாம் உண்போம் என அமீர்கானாருக்கு பொருள் கூறுகிறார் கதாசிரியர். அது உண்மை. இக்கதையில் பாபுராவ் பாத்திரப்படைத்தின் பயனை பணியே இவ்வளவுதான். இக்கதையிலே பாபுராவ் பாத்திரப்படைத்தின் பணியே இவ்வளவுதான். ஆனால் கதையின் பின்பகுதியில் பாபுராவ் பற்றியும் அவரின் பயண குறிப்பு பற்றியும் வெகுவாக விமர்சித்திருப்பது கதையின் ஓட்டத்தில் சற்று நோய் வைப்பதாக கருதுகிறேன். தவிர்க்கலாம் என கருதும் வாய்ப்பளிக்கிறேன். அடுத்து புதிரான ஒரு சொற்றொடர், என் புதிதான ஒரு சொற்றொடர் என் வாசிப்பை சற்று நிறுத்தியது. ஐயா, அது போக சொல்லு. கதை நாயகனின் மகன் குடும்பம் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நாத்திரே தன்னை மட்டும் என் விட்டு போனான். உருக்கமான சில வார்த்தைகள் தான். தன்னை மட்டும் என் விட்டு போனான், உடைந்து உடைந்து பெருகியது கிழவனுக்கு. இந்த வருத்தம் தன்னிலிருந்து தன்னை விளக்கி தன்னை சேர்த்து தன்னை மாய்த்து அப்படின்ற வார்த்தைகள் நான் நிறைய பேர் படித்து பார்த்தேன். எனக்கு பொருள் ஏதோ ஒரு வித்தியாசமான அது தோடுது. இச்சொற்றொடரில் ஏதோ ஒரு நுட்பம் இருப்பதாக உணர்கிறேன். இச்சொற்றொடரில் ஏதோ ஒரு நுட்பம் இருப்பதாக உணர்கிறேன். ஒரு வாசகவின் ஐயத்தை திரு நாஞ்சில் நாடன் தெளிவுபடுத்துவார் என்று நம்புகிறேன். கதைகளை நிறைய படிக்கலாம், கடந்து செல்லலாம். ஆனால் ஒரு கதையை வாசித்த பிறகு அது பற்றியான சிந்தனை வாசகரின் நினைவில் அசை போட்டால் கதாசிரியர் வெற்றி பெற்றவராக என் அளவிலான அறிவிற்றுபடி கதை எழுத்தாளர்கள் நாஞ்சில் நாடன் பெற்ற வெற்றியோடு உயர்ந்து நிற்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அவருடைய கதையிலே முக்கியமாக வட்டார மொழிகளில் தான் அவர் கதையை நிகழ்ந்திருக்கின்றன. அவர் கட்டுரையானாலும் சரி, சிறுகதையானாலும் சரி, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த கேரளாவினுடைய ஒட்டிய கிராமத்தை சுற்றியே அது நிறைய இருக்கின்றது. அந்த வட்டார மொழிகள் நிகழ்ந்திருக்கிறது. பிரச்சனை படித்திருக்க நமக்கு பழக்கத்துக்கு வந்து போகுது. அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி வித்தியாசமான சுவை சுவையன்னா அது வந்து இவர் கட்டுரையில் ஒன்று சிறுகோட்டு பெரும்பாலும் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் பலாப்பழத்தை பற்றி. அந்த கட்டுரையில் எத்தனை வகையான சுவை இருக்கு தெரியுமா? இப்போ தான் பார்த்தேன். நான் அப்படியே நினச்சேன் பேருக்கு முன்னால் நாஞ்சில் நாடகம் தான் இருக்குது, இங்கே முனைவர் நீங்கள் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா நிச்சயமாக இந்த சிறுகோட்டு பெரும்பழத்தை பற்றி கட்டுரை எழுதி விரிவாக எழுதி நல்லது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினார்கள் அனுப்பினால் நிச்சயமாக அவர் முனைவப்பட்ட பல வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு முயற்சிக்கலாம். அடுத்தது யானை ரொந்தி படித்து படித்து நல்ல சிரிப்படக்க முடியும். ஒரு கல்யாணத்தில் ஒரு பெரும் பணக்காரவங்க கல்யாணம் எப்படி இருக்கிறத பற்றி அப்படின்னு அவர் கல்யாணம் பார்க்கணும் ஆசையாக இருக்கிறது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து தபசி என்ற சிறுகதையில் ரெண்டு ஆண் பெண்ணுடைய உழைப்பு எப்படி வந்து அந்த பகுதி மக்கள் பயன்பட்டாலும் உழைப்பு எப்படி வீணாகுது, உழைப்பு பற்றி மற்றும் யார் அறியாமல் இருக்கிறாங்களே, அந்த ரெண்டு உழைப்பு வந்து அவங்க அந்த கதையை படிக்கும்போது சாதாரணம் படிச்சுட்டு போக முடியுது. இந்த ரெண்டு பேருடைய உழைப்பு யார் வெளிச்சத்துக்கு வராமே சொல்லிடும். அப்படியான கதைகளை வட்டார மொழியிலே அவர் எழுதுவது யாராவது சொல்லணும் இந்த மாதிரி இப்போ கண்ணதாசன் மாதிரி பாடல் எழுதலாம் அவர் மாதிரி பாடல் எழுதலாம் கூட நினைக்கலாம். ஆனால் நாஜிமாவுடைய கதையை தொடர் பின்தொடர்ந்து ஆறு மாதிரி எழுதுவதற்கு யாரால முடியாது என்பது என் கருத்து. சிறப்பான ஒரு எழுத்தாளர் உண்மையிலே என்னை அவருடைய கதையை நான் கணிப்பது என்பது எனக்கு எடுத்து நல்வாய்ப்பாக கருதி எந்த அளவில் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதா என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை இந்த நற்பணிகள் கொடுத்து மீண்டும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி நண்பர்களே. கடந்த 3 வருஷமாக இலக்கியத்தை அறிமுகப்படுத்திக்கும் விதமாக சிறந்த சிறுகதை, அதாவது சங்க இலக்கிய காலத்திலிருந்து செவ்விலக்கிய காலகட்டத்திலிருந்து பாரதியார் காலத்தில் மண்மலர்ச்சி காலகட்டத்திலிருந்து நவீன காலகட்டத்திலிருந்து இலக்கியம் எப்படி எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த வகை மாதிரியை தன் ஆகச்சிறந்த வகை மாதிரியை நம்ம அறிமுகமாக பார்த்துருவோம். அதில் இந்த யதார்த்தவாத கதையில் வந்து ஆகச்சிறந்த அப்படிங்கிறத தமிழில் நிகழ்ந்த ஆகச்சிறந்த கதை ஒன்று நாம் வாசிக்கிறதுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு நாம் சந்தோஷப்பட முடியும். யோசிச்சு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க, என்ன வெளியே நீங்கள் வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கிறது வந்து ஆச்சரியமாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 பேராவது பிக் பாஸ் பார்த்துருப்பாங்க, அப்புறம் ஒரு 1 கோடி பேராவது நியூஸ் பார்த்துருப்பாங்க. எந்த அரசியல் என்ன ஆகுது என்ன விழுது, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சண்டைகள், இப்படி நாம் என்னென்ன நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கும்.
அதிலிருந்து ஒட்டு மொத்தமாக விலக்கி இங்கே ஒரு 20 பேர் தமிழ் எது ஆக சிறந்த ஒன்றோ அதை நம்ம மாற்றிடுவோம். இந்த மாற்றத்தை சிறிது அளவுக்காவது உருவாக்குறதுதான் கிட்டத்தட்ட சங்க இலக்கிய காலத்திலிருந்து யாதும் ஊரே யாதும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட நினைவுலேருந்து நாஞ்சில் நாடன் வரைக்கும் கண்மணி குணசேகரன் வரைக்கும் ஓடிட்டு வரும் பண்பாட்டு ரீதியாக மானுடத்தை இன்னும் ஒரு அடி முன்னாடி நடத்துறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணியிருக்கோம். அது சிறு பகுதியாக தான் நாம் இதை பண்ணியிருக்கோம். அதனால் எவ்வளவு மழை இதெல்லாம் தாண்டி கொண்டு வந்து சந்தோஷமான விஷயம். அதில் இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா செவ்வியல் காலகட்டம் கிடைக்கிற மூணு விதமாக கிடைக்கும். ஒன்று சங்க இலக்கிய காலம் பெரிய தத்துவங்கள்லாம் உள்ள வராமல் ஒரு குறும் சித்தரிப்புகள் உள்ளதாக உருவாக்கி அடுத்த காலகட்டம் சிலப்பதிகார காலகட்டமான திருவள்ளுவர் வராது சமண பௌத்த மதங்கள் தத்துவங்கள்லாம் தத்துவ செறிவு அரசாங்கம் உருவாகி அந்த சமூக மாற்றம் அதில் வரக்கூடிய கண்ணைய கதை அவங்க அரசு சொல்லக்கூடிய நீர் இப்படி வரக்கூடிய ஒரு சமூக மாற்றம். இந்த சமூக மாற்றத்தில் சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பஞ்சசித்தரிப்புலாம் வந்து கிட்டத்தட்ட அல்லாள குறையாத அட்சய பத்திரம் வச்சு பஞ்சத்தை எதிர்கொண்ட சித்திரம் வந்து இப்படி ஒரு சித்திரம் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கம்பனுடைய காலகட்டம் பெரிய இலக்கியங்கள் காலம் இந்த காலகட்டத்தில் வந்து கம்பனுடைய காலகட்டத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ் மொழி அதன் ஆக சிறந்த உச்சம் எதுவோ அதை அடைந்த காலகட்டம் நாடகியம் அப்படின்னு அது எது ஆக சிறந்ததோ அதை அடைந்த உச்சகட்டம் அதுக்கப்புறம் வீழ்மியங்கள் எது அறம்னு சொல்லணும் அதெல்லாம் அடைந்த ஆக சிறந்த காலம் அந்த காலகட்டம் சிற்றிலக்கிய காலகட்டம் நவீன இந்தியாவில் பாரதியார் உருவாக்கினார். அவர் மரபுக்கும் நவீனத்துக்குமான பாலத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் நவீன சிந்தனைகள் உள்ளவர் நவீன சிந்தனைகள் என்ன ஏற்கனவே போன கூடலாம் சொல்லுவாங்க உலகம் கூறாக இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான மாற்றம் ஜனநாயக ரீதியான மாற்றம் மதத்திலிருந்து விடுபட்டு தனி மனிதன் நான் இந்த சமூகத்தில் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியோடு உருவாகி வந்த மாற்றம்னா நவீன இலக்கியத்தை உருவாக்கி நவீன இலக்கியத்தை உருவாக்கி வரும்போது நவீன இலக்கிய அடிப்படை விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி மூன்று ஒன்று ஜனநாயகத்தின் அதுக்கப்புறம் யதார்த்தவாதம் யதார்த்தத்தில் என்ன அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் யதார்த்த குரல் வழியாக பல்வேறு விதமான வாழ்க்கை சங்க இலக்கியத்தில் கம்பராமாயணம் எந்த வித செவ்வியல் கலைகளை பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த அதே தான். இப்போது கேரள கதைகளையும் பார்த்தீங்கன்னா அதே பீமன் அதே குந்தி அதே தான் வருஷம் சொல்கிறோம். என்ன நடக்குன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது மொழியாக அந்த நுட்பமாக்கிக்கிட்டே போவாங்க. இதுதான் செவ்வியல் கலையோட பண்பு. நவீன கலையோட பண்பு என்னன்னா நீங்கள் அறியாத பல நூறு வாழ்க்கைகள் நம்ம முன்னாடி வந்துருக்கோம். இப்போ கடலூர்ல நான் இருக்கேன்னா மகாராஷ்டிராவோட வாழ்க்கை எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாதரையோட வாழ்க்கையை வந்து நான் வந்து நவீன இருக்க போவேன். இப்படி அதில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் போவேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தனி மனிதன் போவேன். இந்த இடத்துல நான் இருக்கேன் நான் இந்த விஷயத்தை பார்ப்பேன் இந்த சமூகத்துக்கு நான் சொல்லுவது நான் இந்த சமூகத்தை எப்படி பார்ப்பேன் இது எல்லாம் உருவாகி வந்த ஒரு நவீன காலகட்டத்தின் இணையான போக்கு அப்படிங்கிறது இந்த யதார்த்தவாத இலக்கியம். இது வந்து புதுமைப்பித்தனோட காலகட்டத்திலிருந்து உருவாகி வர யதார்த்த போக்கு. இந்த யதார்த்த போக்குல மிக முக்கியமான கண்ணிகள்லாம் வந்து கண்மணி சார் சொல்லலாம் நாஞ்சில் நாடன் சார் சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய கண்மணி குணசேகரன் சார் சொல்லலாம். இப்படி இருப்பது ஒரு செழுமையான மரபு. ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு தத்துவங்கள் உருவாகி வரும்போது நவீன தூய்மையுன்னு வரும்போது யதார்த்தம் செத்து போச்சு இனிமேல் கொண்டு போய் புதைக்க வேண்டியதான் இது ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு வட்டி யாராவது வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யதார்த்தவாதம் செத்து போச்சு. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நவீன இலக்கியம் தோன்றிய காலத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இதுதான் மனிதன் மண்ணிலிருந்து வருது தொட்டு பார்க்குற இல்லையா மண் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய இலக்கியம் இதுதான் அப்படின்னு வலிமையாக எழுந்த பல குரல்களை வந்து நாஞ்சில் நாடன் சார் அந்த குரலையே மிக உச்சமான குரல் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த யாம் உண்மை அப்படிங்கிற சிறப்பு சொல்லலாம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாஞ்சில் நாடன் சாருடைய பிரகடனமே வந்து தத்துவம் தேவை மனுஷனுக்கு மனுஷனுக்கு தேவை வந்து நல்ல குடிநீர் நல்ல சோறு அன்பான மக்கள் நேர்மையான நண்பர்கள் இது போதும் மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய தத்துவ சிக்கல மனுஷன் வந்து மண்ணில் வாழக்கூடியது அப்படிங்கிறது அவருடைய பிரகடனம். ஆனால் அந்த பிரகடனம் எந்த அளவுக்கு கனிந்த லௌகிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான சாட்சியம் வந்து இந்த கதை. இந்த கதையை தேர்ந்தெடுக்க மிக முக்கியமான காரணம் ஒரு கனிந்த லௌகிகம் வந்து எந்த இடத்துலையும் ஒரு தத்துவவாதி சென்று தொடரக்கூடிய உயரத்தை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாரு.
முக்கியமானது. இது எதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கேரளாவில் மிக முக்கியமான ஒரு கல்வியியல் ஆளுநர் வந்து நடராஜன். அவருடைய மாணவர் நித்திய சைதன்யர். நடராஜகுரு வந்து மேலை நாடுகள்லாம் போய் தத்துவம் படிச்சுட்டு வந்தார். கேரளாவில் கல்வி ரீதியாக கேரளாவை முன்னெடுத்த பல ஆளுநர்கள் நடராஜகுரு மிக முக்கியமான. அவர் மேலை தத்துவத்துக்கும் கீழே தத்துவத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் தேவை. நித்திய சைதன்யர் அப்படிங்கிற தன்னுடைய மூலம் உலகம் கூட சுற்றி வந்தார். நித்திய சைதன்யர் தன்னுடைய குருவான நடராஜ குருவுக்கு அவருடைய நினைவுகளை ஒவ்வொரு முறையும் குரு வந்து சீடனை எப்படி எப்படி உடைச்சி உருவாக்குறார் அப்படிங்கிற சித்திரத்தை எழுதப்பட்ட ஒரு பாவண்ணன் சில அத்தியாயங்கள் முடிவெடுத்தார். அந்த பாவண்ணன் முடிவெடுத்த அத்தியாயத்தில் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நடராஜ குரு பசிக்கிறது. நித்திய சைதன்யர் போய் தன்னுடைய குருவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு குரு குரு சாப்பாடு பிரித்து சாப்பிட போறாரு. அப்போ வந்து ஜன்னலுக்குள்ளே ஒரு பிச்சைக்காரசிங்களோட கை இன்னொன்று. நித்திய சைதன்யனுக்கு கடும் கோபம் வருது. தன்னுடைய குருவுக்கு சாப்பிட்ற நேரத்தில் வந்து ஒரு இடைஞ்சல் வரும்போது அந்த கையை பிடிச்சி தள்ளுற தன்னோட நடராஜ குரு கடும் கோபத்தோட நித்திய சைதன்யனுக்கு தள்ளி கடும் கோபத்தோட முறைச்சி நில்லு அப்படிங்கிற கை கட்டுறது. அவருக்கு குருவோட கோபம் விலவலுக்கு சாப்பாடு பிரித்த நித்திய நடராஜன் என்ன பண்ணுவோம், ஒரு பிடி எடுத்து அந்த சிறுவன் அந்த சிறுவன் சாப்பிட்டார். அடுத்த பிடி எடுத்து இவர் சாப்பிட்டார். அந்த சிறுவன் கைது மூணாவது பிடி நாலாவது பிடி இவர் சாப்பிட்றாங்க. இப்படி மாறி மாறி சாப்பிட்றாங்க. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு கையை வந்து நெஞ்சில் தொடச்சிருப்பாங்க. அந்த பயணம் முடிகிற வரைக்கும் நடராஜன் பேசவே இல்லை. நித்திய சைதன்யர் அழவே எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், உங்கள் மேலே இருக்க பாசத்தில் தானே இருக்குது, பாசங்கிறதுலாம் வந்து குருவுக்கு தேவையில்லை, நீ தத்துவம் படிக்கலாம், ஆன்மீகத்துக்கு போகலாம், எதை வேணாலும் பண்ணலாம், இது வந்து அடிப்படை மனித மானம். நீ அவனை பிச்சைக்காரன் பார்க்க பிச்சைக்காரன் ஒரு மனிதன் சக மனிதன் கையினால் எவ்வளோ பெரிய உயர்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பார்க்க தெரியாது. நீ தத்துவம் படித்து எனக்கு கிடைக்க போகிறது, நீ கொடுக்கறது முடியாத பிச்சைக்காரன், அவன் பிச்சைக்காரன் நாங்கள் ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். இது மானுட மாண்பு. இதை கற்றுக்கிறது தான் நீ வித்தியாசம் பார்க்கணும், இதை கற்றுக்கிறது தான் நீ தத்துவம் படிக்கணும். இது வந்து ஒரு உயர்ந்த தத்துவம் ஞானிசம். இது மிக சாதாரணமாக ஒரு கதையில் ஒரு யதார்த்த கதையில் உருவாகி அந்த உச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உழவர். உழவர்னா சாதாரண கம்மன் சொல்லியிருந்தாங்க. தொழும் குதம் இன்சை சுடர் மின் வாழ் குண்டு எழும் குலம் இன்சை உழும் குலத்தில் பிறந்தோரே உலக உயிர் பிறந்தவர் தான். இந்த உலகத்தையே உயிர்விக்க பிறந்தவனா, அவன் குடும்பமே செத்து போச்சு, அவன் போகிறதெல்லாம் திசை தான், எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டு போனால் ரயில்வே ஸ்டேஷன் அந்த விவசாயி நிற்கிறார். வரவங்க சாதாரண ஒரு மனிதன், நடுத்தர வர்க்க மனிதன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரெண்டு மாடு என்ன உழைக்கணும் அந்த உழைக்கி உழைச்சா தான் அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கேட்கும். அந்த சாப்பாடு நிம்மதியாக உட்காந்துலாம் சாப்பிட முடியும். இந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷன் போகிற கேப்பில் அவதியை பூஜையும் சாப்பிட முடியாது தான். இப்படி தான் அவன் வாழ்க்கை இருக்குது, இப்படி தான் அவனுக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடு இருக்க நேரத்தில் இந்த பெரியவர் வந்து கை நிற்கிறார். என்ன கை நிற்கிறாருன்னா பிச்சையாக கேட்கிறார். ஒரு சங்க இலக்கியவா நாம் சேர்ந்து சாப்பிடலாமா, நாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அது வரைக்கும் அவன் வாழ்க்கை அப்புறம் அந்த ஒருவேளை சோத்துக்கு தான் ஓடுறேன், சோறுங்கிறது நம்ம வயிற்றுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறத அப்புறம். இது வந்து என் வாழ்நாள் மந்திரமாக எடுத்துக்கிறேன், சேர்ந்து சாப்பிடும் ஒரு மிகச்சாதாரண ஒன்று. மிகச்சாதாரணம் ஒரு வேளை சோத்து ஓடிட்டுருக்கேன், பகிர்ந்தால் பசியாது, பகிர்ந்துன்னு பதுமை ஓம்பதுங்கிறது நம்மளுடைய மரபான இருக்கக்கூடிய ஒரு உச்சமான ஒரு பண்பாட்டை சென்று தொட்ட இடம். இது வந்து அவன் வாழ்நாள் என்னுடைய வாழ்நாள் மந்திரமாக இதை வச்சுக்கிறேன். அப்படி ஒரு இடத்துல தான் நம்மளுடைய இந்திய பண்பாடு இருக்குது. அந்த உயர் தத்துவமும் இந்த கனிந்த நவீனம் வேறு வேறு இல்லை அப்படின்னு கிரியேட்டிவிட்டியாக போய் அடித்த மிக உயர்ந்த கதையில் ஒன்று இந்த கதைங்கிறனால. அதை நம்ம இந்த கூடுகள் நம்ம பேசிட்டுக்கோங்கிறத வந்து என்றாவது ஒரு நாள் நம்ம நண்பர்கள் வந்து கர்வமாகவே நினச்சிப்போம். அதுக்கான வாய்ப்பு